வாங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓகே சார். நீங்க இந்த பக்கம் போங்க. ஓகே சார். ஃபாலோ மீ. நரேந்திர முதலாளி. கமிஷனர் உள்ள இருக்கானா? இருக்காரு. ஏண்டா ஃப்ராட் நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப? நரேந்திர சார், என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன தரா சொல்ல போற? காட்டுக்குள்ள மயக்க மருந்து தயாரிக்கிறதாவும் கள்ளச்சாராயம் காசுறதாவும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்ங்க எங்களுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் நாங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. மினிஸ்டரே நேர்ல வந்து நீங்க கண்டிப்பா ரெய்டு பண்ணியாகணும்னு சொன்னதுனால உடனே சரி நிட்டீங்களா? நன்றி கேட்டவனுங்களா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இந்த கேஸ்ல கண்டிப்பா உங்க பேர் வரவே வராது. ஜேம்ஸ்ங்கிற ஒருத்த பேர்ல தான் நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். தொடர்ந்து இப்படி கம்ப்ளைன்ட் வரும்போது மினிஸ்டர் ஆக்ஷன் எடுத்து தான ஆகணும். எனக்கு எதிரா எவன்டா கம்ப்ளைன்ட் கொடுத்தான்? உங்க சாராய கடையில ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தான், கம்யூனிஸ்ட்காரங்க, யூனியன் தலைவர்கள் சுகுணனும் சந்திரனும். சுகுமாரும் சந்திரனுமா? பழிக்கு பழி, இதுதான் என் வழி. சுகுமாரும் சந்திரனுமா, அவனுக்கு எனக்கு வேணும். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நான் சொன்ன இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தா போதும். என்ன முடியுமான யோசிக்கிறியா? அப்படி இல்ல, நான் கேட்டது முதல்ல வேலை, அப்புறம் தான் கூலி. இதுதான் இந்த நரேந்திரனோட பாலிசி. நீ வேலையை முடிச்ச அடுத்த நிமிஷம் உன் பணம் உன் கைக்கு வரும். சரியா? சரி. வணக்கம் தோழர்களே. அட தோழர் சுகுமாரனா? என்ன தோழரே, இந்த பக்கம் வந்திருக்கீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நரேந்திரனோட குடோன ரைடு விட்டாங்க. உங்க ரெண்டு பேரையும் கமிஷனர் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு. உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லி என்ன அமிச்சாரு. கேசு, சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். சுகுமாரா, எங்களை இப்படி ஏமாத்திட்டா? விடுங்க.
ஒரு மாற்றமும் இல்ல, அப்படியேதான் இருக்காங்க. நாம நினைச்ச காரியம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க. 9 மாசத்துக்கு ஒரு தற்காலிக வேலை தான், டீச்சர் வேலை. நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லையே. ஆனா எனக்கு இருக்கு, எதையும் நிரூபிக்க நான் படிக்கல, ஒரு வேலைக்கு போகணும் அவ்வளவுதான். என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் அப்பாக்கும் என் குடும்பத்துக்கும் நன்றி கடன் தீர்க்கணும். அதனால மத்தவங்களை எத்தனை நாள் காத்துட்டு இருக்கோம் இப்ப? வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நாள் வேலை கிடைக்குங்கிறத கரெக்டா சொல்லு. மேக்ஸிமம் 1 வருஷம். வணக்கங்க. கேசவ பிள்ளையா? சுப்பு கோயிலுக்கு வரும்போதே நான் பார்த்தனே. நான் இவனை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். கல்ஃப்ல சுகு அப்ளை பண்ண கம்பெனில இருந்து விசாவும் டிக்கெட்டும் வந்திருக்கு. நான் இப்படி உங்களை அடிக்கடி என் தேவைக்காக வந்து சங்கடப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. அதனால இந்த சந்தோஷத்தை முத முதல்ல உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். எல்லாம் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் தான்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க ஐயா, என் பொண்டாட்டி சாரதா படுத்த படுக்கையா இருக்காங்கிறத விட வேலையே இல்லாம எப்ப பார்த்தாலும் கட்சி கட்சின்னு திரிற இவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ நல்லா முன்னேறுவப்பா, கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. இந்து எம் நாதன், எம்ஏ லிட்ரேச்சர், பிஏ அப்புறம் எம்ஃபில், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸு. இல்லை சிட்டியை விட்டு ஊருக்கு வெளில போய் வேலை செய்வியா? எங்கே வேணாலும் போகிறேங்க சார், ஒரு வேலை கிடைச்சா போதும். குட். ஆ, நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க. நோ, எதுவும் இல்லை. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இனிமே இங்கே இருந்தால் சரியாக இருக்காது. பார்ட்டியில் ஒரு சிலருக்கு என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. போட போறியா? ஓடி போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. வா சிவானேட்ட போலாம். வாடா. ஏய் வாடா. ஏய்
இங்கிருந்து போங்க போங்கன்னு சொல்றல, இங்க எதுவும் நடக்கல, நீங்க எதையும் பார்க்கல, போங்க போங்கன்னு சொன்ன போங்க. எதுக்கடா இவனுங்களை எங்க கூட்டிட்டு வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா? முதலாளி அது வந்து சுபு அவங்க போட்டாங்க, இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. இதுக்கு மேல வெளியில இருந்தா வேண்டாம். இவனுங்களை கோயம்புத்தூர் அனுப்பிடு, நம்ம பாட்லிங் சென்டர் இருக்கு, அங்கதான் இவனுங்களுக்கு பாதுகாப்பு. மத்ததெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். கிளம்பு. சுப்புவை கொன்னது அவங்க கட்சிக்காரங்க தான் நான் உறுதியா சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி சுகுமாரியும் சந்திரனையும் கொலை பண்ண கேஸ்ல மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு நேற்று கோயில பார்த்தப்போ சுப்பு இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான். அதனாலதான் சொல்றேன், அவங்க ஆளுங்க மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன நடக்குது? தெரியாது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு கேள்வியா கேக்குற ராஸ்கல்? மத்தவன் எங்கடா சொல்றான்? அமுதா, அமுதா, என்னாச்சுமா? அடியே, அங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாரைய பாட்டில் எல்லாம் ஒழிச்சு வை, கண்ணில் படாம வை. என்ன குடிக்கிற தண்ணி சார், சில்லுன்னு ஆகட்டுன்னு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன். குடு. உள்ள வேற யாராவது இருக்காங்களா? உன் பொண்ணா? அடையாளமே தெரியல, நல்லா வளர்ந்துட்டா. போன வாரம் இந்த ஏரியால கம்யூனிஸ்ட்காரங்களுக்கும் பிஎஸ்எஸ் காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு கம்யூனிஸ்ட்காரன் நேற்று ராத்திரி கொல்லப்பட்டிருக்கான். உண்மைய சொல்லுங்க, இங்க வேற யாரு பிஎஸ்எஸ் காரங்க இருக்கீங்க? யார் அவனை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது சார், நாங்கெல்லாம் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க இல்ல சார். நீ அந்த சங்கத்தை சேர்ந்தவனா ஏன்டா ஓடுற? எங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்கன்னா பார்த்தா பயம் சார். அப்ப போலீஸ்னா பயமா உனக்கு? உண்மையை சொல்லு சார். இவ அந்த சங்கத்தை சேர்ந்தவ இல்ல சார், சரியான லூசு. அக்கா, அக்கா, என்னடி? அண்ணன அரஸ்ட் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாராம். ஆ!
என் பையன் என்னை விட்டு போயிட்டானே, இதை எப்படி நான் தாங்கிப்பேன்? என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டானே, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, இனிமே நான் எப்படி உயிரோட இருப்பேன்? சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு. அப்புறமா சொல்லியா? மினிஸ்டரோட பிஏ சார். யோ, எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அந்த கொலைகேஸ்ல புடிச்சவன விசாரிச்சுட்டு இருந்தேன். ஏஎஸ்பி இருக்கானா? ஏஎஸ்பி இல்ல சார், இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்காக. வேண்டாம், இந்த கேஸ நீங்க விசாரிக்க வேண்டாம். ஏஎஸ்பி கிட்ட சொல்லிடு, நீ உடனே வா சார். ராஸ்கல், சரியான புறம்போக்கு. என்னாச்சு சார்? அந்த நம்பியார் தான் போன்ல. பொறுப்பில்லாதவன். பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல எனக்கு கீழே பிசியா இருந்தவன். சிஎம் காக்கா புடிச்சு அவருக்கு பிஏ ஆயிட்டான். ஏஎஸ்பியும் அவருக்கு ஜால்ரா. கஷ்டப்பட்டு கேச புடிச்சு குற்றவாளியில கூட்டிட்டு வந்தா இப்ப விசாரிக்க வேண்டாம்னு சொல்றான். இதுல என்ன வேற வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏஎஸ்பி வந்தா சொல்லு, நான் அங்க போயிருக்கேன்னு. சரி சார். சார் என்னையா சார்? நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்டா இருந்தா அங்க கொடு. இந்தாங்க. என்ன சார்? நேத்து ராத்திரி ஒரு கொலை நடந்துச்சு, அத நான் நேர்ல பார்த்த சாட்சி எல்லாம் இதுல எழுதிருக்கேன் சார். உங்களுக்கு என்ன தெரியலையா? உலகநாதன்? ஆமா சார், சின்ன வயசுல நான் உங்ககிட்ட தான் சார் படித்தேன். அப்படியா? வாங்க சார், வெளியில் போய் பேசலாம். சார், நீங்கள் சொல்ல போகிற சாட்சி உங்கள் பிள்ளைய எதிர்த்து இல்லையா? இங்கே எத்தனையோ கொலை குற்றங்கள் நடக்குது. கள்ளக்கடத்தல், பெண் வாணிபம், கள்ள நோட்டு. குற்றவாளி யாருன்னு போலீஸுக்கு தெரியாமல் இல்லை. குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவனாக இருந்தா கேஸ் எடுத்தவங்க காலி, அவருக்கு வேலை போயிடும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபரோ சஸ்பென்ஷன் ஆர்டராவது கிடச்சிரும். இந்த கொலைகேஸே விசாரிக்க வேண்டாம்னு மேலிடத்தேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள எதிர்த்து யாரும் இங்கே எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு நடுவில் இந்த வாக்குமூலத்துக்கு என்ன மதிப்பு? சொந்த மகனான சிவதாசை நீங்கள் ஏற்றுக்கலனாலும் அவரை ஒரு தலைவராக இங்கே 1000 பேர் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கிய காரணம் இல்லாமல் அண்ணன் அப்படி ஒரு வேலை பண்ணுவார்னு எனக்கு தோணலை சார். வெளியில் காமிச்சிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே நானும் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் தான். ஸ்டாலின் சிவதாசை ஆதரிக்கிறவன். அதனால் இதை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரீங்களாப்பா? பெத்த பிள்ளைய தகப்பனே காட்டி கொடுக்க தயாராயிட்டார். அதிகார வர்க்கத்தோட சுயநல புத்தி அப்படியே உங்ககிட்ட தெரியுது. சீ, வாய மூடுறான். கொலைய பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காத, அனுபவிப்ப. இல்ல, கொலை பண்ண வரவன கொன்னுதான் ஆகணும். கூட இருந்த குழி பறிக்கிறவன், கச்சை காட்டி கொடுக்கறவன என்ன பண்றது? கொன்னுதான் ஆகணும். அது பெத்த தகப்பனா இருந்தாலும் சரி. என்னைய மிரட்டி பாக்குறியா? நீங்க தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும். உக்காருங்க, உக்காருங்க. நம்பியாரு, இந்த கேஸ் விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஆ, அப்போ கஸ்டடியில் இருக்கிற ஜெயச்சந்திரனா? அதான் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லட்டுமே. மக்கள் அமைதியாகிற வரைக்கும் கஸ்டடியில் இருக்கிறோம், அங்கேயே இருக்கட்டுமே. தலைவரை தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களோட அக்கிரமங்கள் முடியணும்னா அகிம்சன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம கட்சிக்காரங்களால முடியாது. அதுக்கு பிஎஸ்எஸ் ஆளுங்க வேணும். தேனிலையும் தூத்துக்குடிலையும் கோயம்புத்தூர்லையும் வெட்டுறதும் கூத்துறதும் அவங்க தானே. இவங்களை எதிர்க்கிறது நமக்கு என்றைக்குமே நல்லது கிடையாது. எதிரி கட்சியா இருந்தாலும் அடுத்த தேர்தலில் அவங்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அப்பதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்கு கஸ்டடியில் எடுத்த எல்லாரையும் நீங்க விடுதலை பண்ணணும். நம்பியார், உங்க அபிப்பிராயம் என்ன? நரேந்திரன் ஐயா சொல்றதும் கரெக்ட் தாங்க. அப்புறம் ஜெயந்தியோட அப்பா ஸ்ரீகண்டன் ஐயர் நம்ம கூட்டணி கட்சியோட பிரசிடென்ட்ங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இப்போ உங்களை பாக்குறதுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கார். என்ன சார் அவனை? தைரியமா போங்க, அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா, பாலம் பழமும் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்கப்பா. இது அப்பான்னு கூப்பிடறலன்னு பாக்குறீங்களா? என் பொண்ணு பார்வதியோட ஃப்ரெண்டு ஸ்ரீகலா மோகன். நம்ம உடனே போலீஸ் அராஜகத்தை எதிர்த்து பந்து போராட்டமா நடத்தணும். பந்து போராட்டம் எவ்வளவோ நடத்தியாச்சு, ஜனங்களை கஷ்டப்படுத்த அளவு இல்ல. கடந்த 6 மாசத்துல இறந்து போன தலைவருக்காக எத்தனை பந்து நடத்திருக்கோம்? அதுக்கு என்ன பண்றது? தலைவர்கள் இறந்தா அந்த மாதிரி பண்ணிதானே ஆகணும். பண்ணலாம். அதுக்காக கடை அடிச்சு மக்களை சிரமப்படுத்த கூடாது. அப்படி பண்ணுனா இறந்தவங்க மேல மதிப்பு மரியாதையும் வராது, வெறுப்பு தான் வரும். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தாங்கன்னா அமைதியா ஒரு பேரணி நடத்துவோம். என்ன சிவாண்ண? ஒண்ணு பண்ணுங்க, நம்ம தோழர் எல்லாரையும் கூட்டிட்டு உடனே மைதானத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்களை பாக்குறேன்.
திவாகரனின் அட்டூழியங்களை ஒழிப்போ, அரசே நீதி வழங்குக. காலம் என்றும் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் துரோகி என்று தெரியும் போது ஆவேசத்தால் நாங்கள் உங்களை அழிப்போம். அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அராஜகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முதலாளித்துவத்தை ஒழிப்போம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்கும் தெரியாம பேரனுக்குள்ள நுழைஞ்சிருங்க. அசந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணுங்க. இங்க பாரு, பேரணி அலங்குலப்படுத்துறதுதான் நம்முடைய லட்சியம். போங்க. ஆவேசத்தை தூண்டி பார்த்தால் விளைவை கண்டு மிகவும் வருத்தப்படுவாய். ஒற்றுமை ஓங்குக. எல்லாரும் இந்த பேரணியை நிறுத்த சொல்லி சிஎம் ஆர்டர் போட்டிருக்காரு. தயவு செஞ்சு எல்லாம் திரும்பி போயிருங்க. மீனவ தொழிலாளர் இயக்கம், போலீஸ் எங்களை தடுக்காதே, எங்களை தடுக்காதே, எங்களை தடுக்காதே, எங்களை தடுக்காதே. கொஞ்சம் கலாட்டா நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆ ஓகே சார். வணக்கம் தலைவர். வணக்கம். என்ன சார் மூன்று முக ரஜினி நினைப்பா? என்னது, உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசருங்களை பார்க்க வர்ற ஏழைங்களுக்காக தானே சார் இந்த சேரு? ஆனா உன்னை மாதிரி ரவுடிகளுக்கு இல்ல. என்னடா, நான் ரவுடிகளுக்கும் மேல. என்ன சொன்ன? கையை எடுங்க, எடுங்க. இங்க என்ன நடக்குது? மனுஷனோட பொறுமையை சோதிக்கிறாங்க. கடந்த 6 மாசமா எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எங்க கட்சியை சேர்ந்த எத்தனை பேரை வெட்டி கொண்டிருக்காங்க. உங்க போலீஸால இதுவரைக்கும் ஒரு கொலைகாரனையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக எவனையாவது பிடிச்சு உள்ள போட வேண்டியது. அவங்க யார் மேலயாவது இதுவரைக்கும் கேஸ் போட்டிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு அமைதியா பேரணி நடத்திருந்த எங்க ஆளுங்களை தேவையில்லாம பிடிச்சு லாக்அப்ல போட்டிருக்கீங்க. ரோட்ல கலாட்டா பண்றதுக்கு பேர் தான் அமைதி பேரணியா? கலாட்டா பண்ணது நாங்க இல்ல. அது சரி, மத்தவங்க மேல பழிய போடாதீங்க. நீங்க தான், உங்க ஆளுங்க தான் பேரணியில இருந்தவங்க தான். இல்ல, அந்த பேரணிக்கு சம்பந்தம் இல்லாத ரவுடிகளும் கைகூலிகளும். பேரணிக்கு நாங்க முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கோம், ஆனா எங்க பேரணிக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காது உங்க தப்பு தான். எங்க மேலயே கம்ப்ளைண்ட் பண்றியா நீ? புதுசா அந்த ஸ்டேஷனுக்கு வந்த உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு அப்பாவிய லாக்கப்புல வச்சு அடிச்சு அவனோட 1000 கயிறுலயே தூக்கு போட வச்சு ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு அப்பாவி கைகால உடைச்சது, 15 வயசு கூட ஆகாத ஒரு பொண்ண பல பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணது, இது எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்தது இந்த நிக்கிறான இவன் தான். தங்கப்பன், ஸ்டேஷனுக்கு வந்து இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கண்மூடித்தனமா அடிச்சு பல பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. அரெஸ்ட் பண்ண எல்லாருமே லாக்அப்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அவங்க உடம்புல ஒரு கீரல் விழுந்தா கூட நீங்க தான் பதில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உனக்கு சேர்த்துதான். ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். ஆகட்டுங்க, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதா? முடிஞ்சது, கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். இன்னாலே இங்க ஏறி படுத்துறேன். உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டேன்ல டாக்டர். போலீஸ்காரங்க அடிச்சு அடிச்சு என் உடம்பு மொத்தமும் டேமேஜ் ஆயிருச்சு டாக்டர். இந்த ஒயரை வச்சு என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவை இருக்கு டாக்டர், உங்களுக்கு இல்ல ஆனா எனக்கு. அப்புறமா உங்களை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க டாக்டர். சொல்றத மரியாதையா கேக்குறியா இல்ல அட்டெண்டரை கூப்பிட்டவா? ஐயோ, அட்டெண்டரை கூப்பிட வேண்டாம், என்ன அட்மிட் பண்ணி பேஷண்ட் ஆக்குங்க. ஐயோ, எனக்கு எப்படியாவது ட்ரீட்மென்ட் கொடுங்க. என்ன என்னங்க பிரச்சனை?
இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அட்மிட் பண்ண சொல்லி அட்டம் பிடிக்கிறாரு. என்னடா இல்ல, இங்க படுத்திருக்கிற நம்ம கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சேவை, ஒரு தைரியம், துணைக்கு இருக்கலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு என்ன பிரச்சனைங்கறத டாக்டர் பாத்துப்பாங்க. அதுக்கு நீ தேவையில்ல, நீ கிளம்பு. சில நேரங்கள்ல மூச்சு திணறி ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. சைக்கலாஜிக்கல் ஃபீல், அண்ணனோட இறந்த நாள் வருதுல்ல, அதனால இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு வராததுக்கு காரணம் நான் தானே, எனக்கு தெரியும். ஹலோ மஞ்சுளா. ஹலோ சரத். இவரை தெரியும்ல, மிஸ்டர் சிவதாஸ், ஸ்டாலின் சிவதாஸ்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். என்ன நீ இந்த ரவுடியோட பேசிட்டு இருக்க? இல்ல சரத், அவர் ஒன்னும் ரவுடி இல்ல, எங்க அண்ணனோட நெருங்கிய நண்பர், ஒன்னதான் படிச்சாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அம்மாக்கு இவங்க ரெண்டு பேருமே சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தாங்க. எம்ஏ ஃபைனல் இயர் எழுதும்போது பரீட்சை ஹால்லேயே ஒரு பிரச்சனை, அதுவே பெரிய கலாட்டா ஆகி எங்கள் அண்ணனை குத்தி கொண்டுட்டாங்க. சிவதாஸ் மடியில் தான் எங்கள் அண்ணனோட கடைசி மூச்சு பிரிஞ்சுது. ஒருவேளை அந்த சம்பவத்தால் தான் இவர் கட்சியில் இவ்வளோ தீவிரமாக இருக்காரோ என்னமோ. இல்லைனா உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸோ ஐஏஎஸோ ஆக வேண்டியவர். ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் அவர் ஒரு ரவுடி, பார்ட்டி குண்டாஸ். ஊர்ல எந்த இடத்துல அமைதி இருக்கு? தினம் வெட்டு குத்து கொலை தானே நடக்குது. அதனாலதான் அந்த கவர்மெண்ட் உடனே ராஜினாமா பண்ணு நாங்க சொல்றோம். சார், நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ இதை விட வன்முறை அதிகமா இருந்தது. ஆமா, அன்னைக்கு ராஜினாமா பண்ணணும் உங்களுக்கு தோணலையே. நீ கேடையும் பத்திரிகை ஆளு தானே, நீ தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேப்ப. ஏய்யா, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகைக்காரனா இருந்தவனா? ஆனா உங்களோட கட்சி பத்திரிகையோட எடிட்டர் முடிவு பண்ற விஷயத்திலேயே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. ஊடல்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனா அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஆசிரியரை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா ஒத்துமையா நாங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம். இப்ப நடக்கிற பிரச்சனைகள்ல தோழரே, தலைவர் உங்களை வர சொன்னாரு. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? உட்காருங்க. சுப்புவோட இறுதி ஊர்வலத்தில் எனக்கு கலந்துக்கணும்னு தோணலை. சுப்பு பார்ட்டிக்கு விசுவாசமாக தான் இருந்தான். இருந்தாலும் எதுக்காக நீ அவனை கொலை பண்ண நீ சொல்ல மாட்ட? எனக்கு தெரியும், படிக்கிற காலத்திலிருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்ட்டியோட சீஃப் கமிட்டி மெம்பராகி எம்ஓஎஸோட நிரந்தர செக்ரட்டரியா உனக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியில் கொஞ்சம் பங்கு எனக்கு இருக்கு இல்லையா? ஆனால் அன்னைக்கு உன்னை எடுத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட கொள்கையை நீ ஆதரிச்சுக்கிட்டு இருக்க. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. சுப்பு மேலேயும் நம்ம கட்சி மேலேயும் எனக்கு தனிப்பட்ட விரோதம் எப்பவும் கிடையாது. அவன் மேலே எனக்கு பகனு பார்த்தா அவனால் காட்டி கொடுக்கப்பட்டு நம்ம கட்சிக்காரங்க இறந்துட்டாங்க. தண்ணியில் புணமாக கடந்த நம்ம தோழரோட முகம் இன்னும் எனக்கு மறக்கலை. அவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவனோட கார்ல போனதுக்கு என்கிட்ட சாட்சிகள் இருக்கு. அன்னைக்கு இந்த கொலைக்கும் சுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரகசியமா அவனை பின்தொடர்ந்தப்போ பிஎஸ்எஸ் ஆளுங்க கூடயும் நரேந்திர குரூப்பு கூடயும் இவன் தொடர்பு வச்சிருக்கிறது தெரிஞ்சுது. அது உண்மைங்கிற மாதிரி கொலை குற்றத்திற்காக உள்ள போன நரேந்திரோட ஆளுங்க வெளியே வந்துட்டாங்க. சுப்பு அவங்க ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கிறத நம்ம விஸ்வா பார்த்துட்டான். அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அங்க போனதாலதான் விஸ்வா தப்பிச்சான். எனக்கு வேற வழி தெரியல, சுப்புவை தண்டிக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் கட்சிக்கு துரோகம் பண்ணதை தவிர அவன் மேல எந்த விரோதமும் இல்லை. அப்புறம் நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னதுக்கு வேற ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நம்ம பத்திரிகையோட டைரக்ட் போர்டுக்கு சிஜியோட பேர் தானே சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஆனால் இன்னும் பதில் அவர்கிட்ட இருந்து வரல. உனக்கு தான் அவரை நல்லா தெரியுமே, ஒரு தடவை அவரை போய் நேரில் பாரு. அடடே, எப்படி பாருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா வா, ஆ உட்காருப்பா. நீ இங்கிருந்து ரெண்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இன்னும் படிச்சு முடிக்கல, படிச்சதும் கொண்டு வர. நான் இங்கிருந்து உன்னை தவிர வேற யாருக்குமே புத்தகம் கொடுத்ததில்லை. நல்ல விஷயம்தான். ஆனால் நான் உங்களை பார்க்க வந்தது டைரக்ட் போர்டில் மெம்பர் ஆகிறதுக்கு கூப்பிட வந்தேன். பத்திரிகை நடத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
அடி உத குத்துன இருக்கிறவங்களுக்கு நடுவுல என்ன கொண்டு வரதுக்கு நீ ட்ரை பண்ண. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. இருக்குடா, வெளியில தெரியலனா கூட கட்சிக்கு இடையில அபிப்பிராய பேதங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு அப்படி தோணல. நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, சில பேர் நேர்லயே வந்து சொல்றாங்க. இப்ப கட்சி பிரிஞ்சு போறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல 48லயும் 49லயும் நடந்த விஷயத்த சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஸ்டாலின் இருந்தாரு, ரெண்டு கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு மாஸ்கோவில் வச்சு பிரச்சனையே தீர்த்து வச்சாரு. ஆனா 62ல என்ன நடந்தது, கட்சி துண்டு துண்டா பிளந்துடுச்சு. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது தெரியுமா? இல்ல, அந்த மாதிரி நடக்காது. முன்னாடி நடந்த கட்சி பூசல் அர்த்தம் இல்லாம இருந்துச்சு, யாரு எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாம. ஆனா இப்ப கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல, தலைவர்களுக்குள்ள எப்பவும் இருக்கிற சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அதைத்தான் மாத்தணும்னு நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக வயசானவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கு, அவங்களே மாத்தணும். வயசாகிறது அவங்க தப்பு இல்லையே. உண்மைதான், என்னுடைய அனுபவத்தை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிப்பை முடிக்க முடியாம என்ன காலேஜ்ல இருந்து வெளியேற்றப்பட்டு குடும்பத்தில இருந்தும் சொந்தங்கள்ட்ட இருந்தும் தனிப்பட்டு கட்சிக்காக மட்டுமே வாழ்ந்த வேணாம், அதான் என்னுடைய மூச்சு. உன்னோட வயசுல ஒரு பெரிய கட்சியுடைய வெற்றிகளை நிறைய தடவை கண்ணால பார்த்த வேணாம். எத்தனையோ பேரணிகள் போராட்டங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுல. ஆனா அதையெல்லாம் விட இப்போ நான் இருந்த கட்சி இன்னைக்கு பிளவுபட போகுது, அதான் வேதனையா இருக்கு. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்றீங்க, அப்படி எதுவுமே நடக்காது. நடக்காதுன்னு தோணுதா? நடக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இங்க வா. வாங்குறல்ல, நிறைய தடவை சொல்லி விட்டும் பொண்ணை நீ அனுப்பவே இல்லை. உன் கள்ளச்சாராய பிஸ்னஸ்க்காக பொண்ணையும் அம்மாவையும் உள்ள தூக்கி போட்டுருவேன், என்னை பற்றி தெரியல உனக்கு. மரியாதையாக பொண்ணை அனுப்பிவை, போய. அதோ தொழிலே வராரே. எல்லாரும் எங்கே போயிட்டு வரீங்க? தண்ணி எடுக்க பக்கத்தூருக்கு போயிட்டு வரோம், அங்கேயும் பிரயோஜனம் இல்லை, பற்றி போச்சு. எங்கள் கஷ்டத்தை பார்க்குறீங்கள தோழரே, நீங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. சரி, கண்டிப்பா ஒரு வழி பண்ணுவோம், உங்களுக்கு புண்ணியமா போகும் தோழரே. உட்காரு. தோழர்கிட்ட சொல்லியாச்சு இல்ல, இனி விடுவு காலம் தான் தம்பி. என்னாச்சுக்கா? அந்த இன்ஸ்பெக்டர் தடியா ரொம்ப நாளா எங்களை தொல்லை பண்றான். என் பொண்ணு அவனுக்கு வேணுமா? ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நானும் என் பொண்ணை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கெட்ட பேரும் வராம யாருக்காவது என் பொண்ணை பத்திரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது என் ஆசை. ஆனா இனிமேல் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. இப்ப கூட வந்து அவன் எங்களை மிரட்டிட்டு போறான், பொண்ணு அனுப்பி வைக்கலன்னா ரெண்டு பேரையும் புடிச்சு உள்ள வச்சிடுவானா? வேற யாருக்கிட்டயும் நாங்க சொல்ல முடியாது, எங்களை நீ தான்ப்பா காப்பாத்தணும். சார், என்னடா சார், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணா? எந்த பொண்ணு? என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம சாரதாக்காவோட பொண்ணு அமுதா. ஒரு ராத்திரிக்கு வேணும்னு கேட்டீங்கல்ல, ஒரு ராத்திரி என்ன, வாழ்க்கை பூரா நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பேசாம வெளிய போடா. கோச்சிக்காதீங்க சார், இப்பவே கூட்டிட்டு வந்துறேன். அட, வெக்கப்படாத, சீக்கிரம் வா. நம்ம சார் தான், அவ ரொம்ப வெக்கப்படுறா. இந்த பொண்ணை நீங்க தாராளமா வச்சுக்கலாம். பதிலுக்கு உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்டாட்டியோ பொண்ணையோ உங்க தங்கச்சியோ யாராவது ஒருத்தரை என் கூட அனுப்புங்க. என்னடா சொன்னே, ரவுடி பயல. நீ மட்டும் என்ன யோக்கியமா? போலீஸ்காரனா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இவன் கூப்பிட்டா வரணுமா? வெக்கம் கட்டவன. சிவதாசு, என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தாதப்பா, மானத்தை வாங்காத. ஓஹோ, மானங்கிறது உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்களுக்கு அது இருக்குங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். இனிமே வாளாட்டின ஒட்ட நறுக்கிடு, ஜாக்கிரத. வாங்கடா. நம்ம சிவதாசனே சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. அவர் வெட்டிடுவேன்னா வெட்டி போட்டுருவாரு, அப்புறம் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. வாடா. மிஸ்டர் மனோஜ், எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சமுதாய மக்கள் யோசிக்க மாட்டாங்க, பரஸ்பர உதவியும் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க பத்திரிகை தங்க பூமிக்கும் அதே நிலைமை தான். கேடயம் பத்திரிகை சொந்த சாதிகாரங்களா இருந்தா எந்த பார்ட்டிக்காரங்களா இருந்தாலும் சரி போட்டுருவாங்க. சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் உருவாக்குறதே அவங்க தான். எப்படி இதை அவங்க பண்றாங்க? எழுதி எழுதி கிழிக்கிறாங்க. வளர்றவங்களை விளை வைக்கிறாங்க, விளரவங்களை வளர வைக்கிறாங்க. எல்லாமே அவங்க நினைச்சா நடக்குது. கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் உண்மைதானே? பார்க்குறப்போ ஒத்துமையா இருப்பாங்க, ஆனா தனித்தனியா கூப்பிட்டு கேட்டுப்பாரு. ஒவ்வொரு மந்திரியும் இன்னொருத்தனை திட்டிக்கிட்டு இருப்பான்.
அவ்வளோ வேற்றுமைகள் அவங்களுக்குள்ள. மனோஜ், இப்போ எதிர்கட்சிக்காரங்களுக்குள்ள 1008 பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒற்றுமே இல்லை. அடுத்த தேர்தலோட ரிசல்ட் என்ன? ஆளுங்கட்சி தான் மறுபடியும் ஜெயிக்க போகுது. இப்ப இருக்கிற சிஎம் தான் அப்பவும் சிஎம்மா இருக்க போறாரு. நீயும் அவங்களோட சேரு. நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது. நாம நினைச்சாலும் அவங்க நம்மளை ஏத்துக்கணும் இல்ல? அதுக்கு ஒரு வழியும் இல்லையே. முயற்சி பண்ணணும். கான்ட்ராக்டர் நரேந்திரன் இந்த விஷயத்துல நமக்கு துணையா இருப்பாரு. என்ன செய்யறதுக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. சொன்னது சொல்லிடு, கிளம்பு. சரி தோழர. இப்பவே ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க. அதை பத்தி நீ ஒன்றும் பயப்படாத. அடிச்சு கொண்டுடுவோம். வேண்டாம் தோழரே, வேண்டாம். இங்க எந்த பிள்ளையும் அப்பம் பேர் தெரியாம இருக்க கூடாது. இல்ல, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரியல் இருந்தா நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் தான் எதிர்ப்பா இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கட்டி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அம்மா மாடியில ரூம்ல இருக்காங்க. சிவதாசா வந்துட்டியாப்பா? அவரே வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேமா. உட்காருப்பா. இப்பெல்லாம் உன்னை இந்த பக்கம் பார்க்க முடியறதே இல்லையாப்பா சிவதாஸ். என்னாச்சு? நான் வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. இப்படி தன்னந்தனியா ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லப்பா, வர முடியறதில்ல. இந்த உலகத்துல மனுஷன் அனுபவிக்க கூடிய பெரிய துக்கமே உயிரோடு இருக்கும் போதே சொந்த புள்ள சாகிறத பார்க்கதுதான்ப்பா. அது அனுபவிச்சுவப்பண்ணா. அம்மா, சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்ய சொல்லு. போமா? அவளை பத்தி பேசுறதுக்காக தான் அவ கல்யாணத்தை இதுக்கு மேல நான் தள்ளி போட விரும்பல. நிறைய வரன்கள்லாம் வந்தது, அவளுக்கு எதுவுமே பிடிக்கலையே. இப்போ ஐபிஎஸ் பையன் சரத்சந்திரன் இங்கதான் ஏஎஸ்பியா இருக்கான். உனக்கு தெரியுமாப்பா சிவதாஸ்? தெரியுமா. ஆனா மஞ்சு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்காக அவ சொல்ற காரணங்கள் எதுவுமே சரியா இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ மனசுக்குள்ள வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கா. கேட்டா சொல்லவும் மாட்டேன்றா. நீங்க ரெண்டு பேரும் தான் மனசை விட்டு எல்லாத்தையும் பேசுவீங்களே. நீ ஒரு தடவை கேட்டு பாரு. வேண்டாமா, எனக்கு தெரியும். படிக்கிற காலத்திலே மஞ்சு ஒருத்தரோட என்னத்த சொல்றது, ஒரு ஈர்ப்பு, அத ஒரு விருப்பம் கூட சொல்லலாம். யாருப்பா அது? யாரா இருந்தாலும் அப்படி ஒரு உறவு நீடிக்கவே நீடிக்காது. நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் மஞ்சு கிட்ட பேசுறேன், எல்லாம் சரியாயிடும். சார் சார் போடுங்க சார், தோழர் ஏதாவது நிதி உதவி பண்ணுங்க சார். கட்சிக்கு நிதி உதவி பண்ணுங்க சார். போடுங்க சார், போடுங்க போடுங்க சார். பெரிய பணக்கார மாதிரி இருக்கா? 50 பைசா போட வேண்டாம். நீங்க போக கூடாது. அது எங்க ஏரியா? அது என்ன, நம்மள ஒண்ணு தானே? இருந்துட்டு போகுது. அதுக்காக எங்கெல்லாம் உங்க பக்கெட் எடுத்துட்டு வரக்கூடாது. போங்க போங்க. அதெல்லாம் நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. ஏய் வாடா, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்குள்ளே எப்படி அடிச்சுக்கிட்டா அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. காலையிலிருந்து ஒரே வேலை, எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு போய் ஏதாவது கொட்டிட்டா தான் உண்டு. நீ என்ன என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாடா. கையில இருக்கிறத வச்சுட்டு போ. கையிலயா? என்ன, என்கிட்ட ஒண்ணு இல்லையே. வச்சுட்டு போடா. என்னது, என்கிட்ட எதுவும் இல்ல? சொல்லிக்கிட்டே இருக்க. என்கிட்ட எதுவும் இல்ல, நம்ப மாட்டேங்கிறிய. நான் 5 பைசா கூட எடுக்கல. காலையிலிருந்து இங்கதான் இருக்கேன். நல்லா பாத்துக்க, என்கிட்ட எதுவும் இல்ல. போ. என்னாச்சு? ஐயோ பணம், எனக்கு எதுவும் தெரியாது. யாரும் எனக்கு வேண்டாம் தான் இப்படி பண்ணிருக்காங்க.
எனக்கு தெரியாது, என்ன சொன்னாலும் கலெக்ஷன்லாம் எப்படி பாருக்கு? மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. மார்க்கெட்டு ஃபுட் கார்ட் பிரைஸ் மட்டும் இல்லை, ஐடிசி காரங்க இருக்கிற ஒரு இடத்து கூட எங்களை விடவே இல்லை, இல்லைனா ரெண்டு மடங்கு அதிகம் கிடைச்சிருக்கோம். சிவதாஸ் இப்படி வா. ஐடிசி காரங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஐடிசியோட ஆதரவு இல்லாமல் பார்ட்டியை நடத்த முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதனால் எம்ஓஎஸை சேர்ந்த ஒருத்தர் தான் தலைவராக ஆகணுங்கிறத நான் ஒத்துக்கலை. அந்த கோபத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. மனோஜை தெரியல, தமிழர் பூமியோட எம்டி. அப்புறம் இவர் சாமி. வணக்கம். வணக்கம். அப்புறம் ஐடிசியோட உதவி இல்லைன்னு நடக்கிறத எதையும் நாம் நிறுத்த வேண்டாம். பற்றாக்குறை எவ்வளோ வந்தாலும் சரி, அதை மனோஜ் கொடுப்பாரு. என்ன மனோஜ், தமிழர் பூமி பேரில் ஸ்பான்சர் பண்ணுறோம். என்னப்பா யோசிக்கிற? இல்லை, எனக்கு என்னமோ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கு. அப்புறம் ஸ்பான்சர் பண்ணுற விஷயம் அது என் கையில் இல்லை, அது கமிட்டி தான் முடிவு பண்ணணும். போதும், கமிட்டி ஒத்துக்குச்சுன்னா, அதுவும் பணம் தேவைப்பட்டா ஒத்துக்கிட்டா போதும். என்ன, கட்சிக்காக நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ஐடியூசி உதவுறதில்ல? அங்கே நடந்த ஒரு சின்ன விஷயம், அதுக்கு என் மேல பழி போறியா? இல்ல தோழரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கட்சியில மேல இருக்கிற சில பேர் தங்களை பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக இப்படி மற்றவங்க மேல பழிய போடுறாங்க. அதனாலதான் சேவியர் அப்படி பேசியிருக்காரு. என்ன சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், அவர் பண்ணது தப்பு தான். ஆமா, இந்த விஷயத்துல நான் தடையா இருப்பேன்னு உனக்கு தோணுதா? இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி விடு, நாம இன்னொரு விஷயம் பேசணும். நாளைக்கு தொழிலாளரோட லோன் விஷயத்தை பேச சேர்மன் வரான்ல, அந்த திவாகரன். ஆமாமா, அந்த ஆளு சொந்தக்காரங்களுக்கும் சொந்த ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் லோன் சாங்ஷன் பண்றதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பத்தி நாளைக்கு விசாரிக்கிறோம். சார் வந்துட்டாரு. நீங்க எல்லாம் உள்ள இருக்க, வரேன். சரிங்க. வணக்கம் சார். சும்மா ஒன்றும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, எனக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டவங்கல்ல நீங்க. திபாரம் ஒரு திருட பொறுக்கி சுயநலக்காரன் இல்ல? அந்த மனுவில் நீங்க கூட கையெழுத்து பண்ணி இல்ல, இப்ப எதுக்கு ஏன் முன்னாடி கை கட்டிங்க சார்? எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சார. தோழர் சிவதாசும் மற்றவங்களும் கேட்டுக்கிட்டதால ஒத்துக்கிட்டேன் சார். தோழர் சிவதாஸ், ஸ்டாலின் சிவதாஸ், அவருக்கு தொழிலாளிகளை பத்தி என்ன தெரியும்? அவன் கடலுக்குள்ள போயிருக்கானா? கடலை பத்தியும் வலைய பத்தியும் தெரியாத அந்த தோழர் சொல்றத உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஐயோ, மன்னிச்சிருங்க சார். என்ன அடுக்குறீங்க? என்னது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? சொல்றேன் மிஸ்டர் திவாகரன், நான் கடலுக்கு போனதில்ல, மீன் பிடிச்சதில்ல, கடல்னா என்ன வளனா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னத நான் கேட்டேன். கரெக்டு தான், உங்களை மாதிரி பரம்பரையா தொழில் செய்யறவரோட மகன் இல்லனா, ஒரு நாயர் குடும்பத்துல பிறந்தவனா? அதுக்கு பொறப்பாள பெரிய ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் நான் எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன். சொந்த ஜாதிக்காரனை எதிர்த்து புரியலையே. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவிடும்னு மகாகவி பாரதியார் பாடினார். எல்லாரும் சமோன்னு நினைக்கிற ஒரு கட்சியில தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ சொந்த ஜாதியில இருக்கிற ஏழை தொழிலாளிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் ஏமாத்துறேனா? நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. தேவையில்லாம என் மேல பழிய போட்டது இல்லாம இப்ப நேரடியா வந்து என்ன திட்டுறியா? போடா வெளியில. கோச்சுக்காதீங்க மிஸ்டர் திவாகரன், சொந்த குடிசை கூட இல்லாத ஏழை தொழிலாளி கோலப்பனோட பிள்ளை, அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாத மீனை வித்து பொழப்ப நடத்தின திவாகரன், கடந்த 5 வருஷத்துல எப்படி லட்சாதிபதி ஆனீங்க? ஜாதி பேர்ல வெட்டு கொல கலவரத்தை உண்டு பண்ணி மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஊத்தி கொடுத்து பொண்ணுங்களை வச்சு மாமாவில பார்த்து எவ்வளவு தில்லு இருந்தா மேல கை வச்சிங்க கொன்னுடுவேன். சில மானங்கட்ட மந்திரிகளுக்கு ஊத்தி கொடுத்து வாழாற்ற இந்த மாதிரி மனுஷங்களை இந்த நாடு ஏத்துக்கணும் நம்புறீங்களா? காரு எஸ்டேட் பங்களான்னு சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் பாத்தியா? சொந்த ஜாதிக்காரங்களை ஏமாத்தி உன் சொந்த பந்தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்க அந்த பேங்க் உங்க அப்பா உருவாக்குனதா இல்ல பரம்பரை சொத்தா? போறா கையெழுத்த. 7-8 மாசமா உங்ககிட்ட நடையா நடந்தானே அந்த கிழவனோட பேப்பர் தான் இது. போறா கையெழுத்த. என்னடா பாக்குற? போறா கையெழுத்த. நரேந்திரன், நீங்க சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை.
இந்த வருஷம் ஸ்டீமரை விடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு நான் வாங்கின போட்டில் ஆங்கரில் போட்டால் எனக்கு வர நஷ்டத்தெல்லாம் யார் ஏற்றுக்கிறது? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, என் போட் கடலில் போகிறது வெறும் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மற்ற பிஸ்னஸும் அதில் நடக்குது இல்லை, அதில் வர லாபத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு வருது இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் பேசுனீங்க நரேந்திரன். ஆ இதை பார், உனக்கு உதவுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை. ஸ்டீமரை நிறுத்தலன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க, தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் ஜாதிக்காரங்க இருக்க மாட்டாங்க. மத்தவங்கனா யாரு? கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் இடதுசாரி அந்த ஐடிசி காரங்க, அவங்கள அடக்கிறதுக்கு ஏன் போட்ல இருக்கிற ஆளுங்களே போதும். ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் ப்ரொடக்ஷனே கேட்டேன். சே, எல்லாருமா சேர்ந்து ஏன் என்ன இப்படி குழப்புறீங்க? என் பதவிக்கே ஆபத்து வந்துரு போல இருக்க. ஐயோ தலைவரே, எங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வரவும் விட மாட்டோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்க கூட இருப்போம், பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுங்க தலைவரே. கொடுங்க தலைவர. சரி சரி. நாங்கள் அனைவரும் ஒன்று. அடிக்காதே அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே. ரவுடிகள் வேண்டாம், குண்டர்கள் வேண்டாம். சார், எங்க நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. ஓட்டு பெறுறதுக்கு ஊர்க்காரங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடிச்சு விரட்டியா எல்லாத்தையும்? அதுக்காக தானே உனக்கு அனுப்புனேன். அடிக்காதே. லத்தி சார்ஜ் இல்ல சார், குண்டு போட்டா கூட அவங்க நகர மாட்டாங்க சார். சரி, இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா ஓட்டை கடலுக்குள்ள விடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. சரி சரி, என்னத்தையே பண்ணுங்க. இறங்கி வாங்க. இறங்கி வாங்க சார். தொழிலாளி வயிற்றுல அடிச்சுட்டு எப்படி போட்டு இறக்குறீங்கன்னு பாக்குறேன். வாங்க முதலாளி. நிறுத்துங்க நிறுத்துங்க, அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, பொறுமையா இருங்க. கொஞ்சம் இறங்குறீங்களா? அரசாங்கம் உங்க பின்னாடியே இருக்கலாம், போலீஸ் நீங்க சொன்னபடிலாம் கேட்கலாம், அதுக்காக இந்த மக்களை சாதாரணமா இட போடாதீங்க. மிஸ்டர் சிவதாசன், ஆழ்கடல்ல போய் வலை போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முதலாளிக்கு நாட்டுப்படகுல போய் கொஞ்சமா சம்பாதிக்கிற தொழிலாளியோட நிலைமை தெரியாது. இந்த வருஷத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க, அவங்க பட்டினிக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இது எங்களுடைய வேண்டுகோள். ஐயோ ஃபாதர், நீங்க கூட என்ன தப்பா நினைச்சு பேசுறீங்களே. நாட்டுப்படகுக்காரங்க மாதிரி போட்ல போய் மீன் பிடிக்கிறதும் ஒரு தொழில் தானே. இவங்களோட யூனியன் தலைவர் சொன்னதுனாலதான் நான் என் போட்டை எடுத்தேன். ஊர் மக்களான உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் என் போட்டை இறக்கவே இல்லை. போதுமா? மீனவ தொழிலாளர் வாழ்க! மீனவ தொழிலாளர் வாழ்க! மீனவ தொழிலாளர் வாழ்க! நரேந்திரன் முதலாளி, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அவமானம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான். இந்த பிரச்சனையை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா சிவதாஸ் எங்கிருந்து இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கையும் காலையும் உடைச்சு போட்டிருப்பேன். இப்ப பேசியா? ஏத்துக்கிட்ட எல்லாம் கிளம்பிப்போ. நமக்கு நம்ம ஆளுங்களே போதும், அவங்க தான் இந்த வேலைக்கு சரியானவங்க. இவனை இப்படியே விடக்கூடாது. திவாகரன், ஆளுங்களை விட்டு அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நேரடியாகவே அவனை எதிர்க்கணும். அதான் போலீஸ் நம்ம பக்கம் இருக்காங்களே. நான் இப்போவே சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவனை கஸ்டடியில் எடுத்து கையையும் காலையும் உடச்சி அனுப்பிடலாம். யாரா இங்க சிவதாஸ்? என்ன சார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை என்னன்னு சொன்னதா சொல்லுவியா? நாங்கெல்லாம் பிரச்சனை இருந்தால் தான் தோழர தேடுவோம். டென்ஷன் ஆகாதீங்க சார், விஷயத்தை சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைனா சிவானிட்ட சொல்லி பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம். எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு அவன் என்ன கடவுளா? கேள்வியும் பதிலையும் நீங்களே சொல்லிட்டா எப்படி? நாங்களும் ஏதாவது சொல்ல வேண்டாமா? அது என்ன நக்கலா? போலீஸை பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு பொம்மையா தெரியுதா? இந்த ஊர்ல எத்தனை தோழர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியல. அந்த சிவதாசுக்கு இப்படி ஒரு நிலைமை வரத்தான் போகுது. அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவனே இறங்கி வரணும் சார். மேல இருக்கிறவங்க மேல கைய வச்சா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு எனக்கு தெரியும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, தப்பு பண்ணாதீங்க. எனக்கு பாடம் நடத்தாம ஜீப்ல ஏறறான். ரொம்ப விசுவாசமா இருக்காதீங்க, தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. வேண்டாம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்க போயிடுங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சரத் இங்க இருந்து போனோம்னா தோழர் சிவதாஸ் என் கூட வரணும். கிளம்பு, கிளம்புடா. Ah!
நான் சொன்னல தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு. இந்த ட்ரெஸ்ஸில் கரப்பட்டுட்டா போகிறது கஷ்டம். அப்புறம் அந்த காட்டு முராணிகள் சொன்ன கட்டுக்கதையை கேட்டுட்டு தான் சாருங்க வந்தீங்கன்னா அது தப்பு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் குற்றவாளி. இந்த ஏழை மீனவர்களை ஏமாத்தி பல கோடி ரூபா சம்பாதிச்ச அந்த திவகாரம் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உடந்தையா இருந்த அந்த நரேந்திரனையும். நீங்க அலட்சியமா இருந்ததுனாலதான் என்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளால இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இப்ப மீனவக்காரங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கு. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில தான் ஆளுங்க கொலைப்படுறாங்கன்னு அவங்க நினைக்கணும். இந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்திக்கணும். சிவதாசனையோ விஸ்வனையோ ரெண்டு பேரையும் இன்னைக்கே தீத்து கட்டி ஆகணும். யூனியன்காரங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கணும். நமக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க. நம்மளுக்கு எப்பவுமே போட்டு வச்சிருக்கவங்க மேல விரோதம் இல்லை. மீன்கள் முட்டையிட்டு இனவிருத்தி பண்ற இந்த காலகட்டத்துல ஆழ்கடல்ல வலை போடுறது அந்த மீன்களோட இனத்தையே அழிக்கிற மாதிரி. அதனாலதான் இந்த நேரத்துல தொழில் பண்ணக்கூடாதுன்னு நாம கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம். அதுல 88 பாலகிருஷ்ணனோட கமிட்டி, 91 ஜேம்ஸோட தலைமையில ஒரு கமிட்டி, 92 டாக்டர் கைலாஸ் தலைமையில ஒரு கமிட்டி. இந்த மாதிரி சில விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சதோட சரி. கடல்ல இருக்கிற எந்த உயிரினத்தை காப்பாத்துறதுக்கும் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த நிரந்தர தீர்வும் கிடைக்கவே இல்லை. இனிமே இந்த கவர்மெண்ட் இதுக்காக எந்த முடிவை எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி இந்த காலகட்டத்தில் போட்டு போறதுக்கு அனுமதிக்க கூடாது. எவ்வளவு கொடுமை பண்ணாலும் ஏன் நம்ம வாழ்க்கையே கெடுத்தாலும் இதுக்கு நாம அனுமதிக்க கூடாது.
மதிப்பிற்குரிய மேயர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, வணக்கத்துக்குரிய சிவானந்த சுவாமி அவர்களே, மற்றும் இன்றைய முக்கிய விருந்தினர் நம் அனைவருக்கும் பிரியமான இளைஞரணி தலைவரும் அனைத்து மக்களின் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தோழர் சிவதாஸ் மற்றும் நண்பர்களே, இந்த விழாவின் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மதிப்பிற்குரிய திரு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக முக்கிய விருந்தினரான தோழர் சிவதாசுக்கு மரியாதை செய்கிறோம். அடுத்தபடியாக தொழிலதிபரும் முக்கிய பிரமுகருமான திரு கான்ட்ராக்டர் நரேந்திரன் அவர்கள். அடுத்ததாக நிரந்தர மீனவர் சங்க தலைவர் திரு திவாகரன் அவர்கள். அடுத்ததாக சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் குமாரி ஸ்ரீகலா சந்திரன். எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு தெரியுமா? உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பூமாலை போட வந்தவங்கள அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கியே, நீ பண்ணது நல்லா இருக்கா? நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா, நான் அப்படித்தான். எனக்கு எங்கேயும் கிடையாது. தொழிலாளர் வயிற்றுல அடிக்கிற நரேந்திரன், கொலக்கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட திவாகரன், முன்னாள் முதலமைச்சருக்கு கீப்பா இருந்த ஒரு பொம்பளை, எனக்கு மாலை போறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இதுக்கு கட்சி எப்படி அனுமதி கொடுத்துச்சு? சிவதாஸ், நீ விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அன்னைக்கு அங்க எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சொன்ன அந்த தீவிரவாத இயக்க தலைவன் கான்ட்ராக்டர் நரேந்திரன், அவர் இந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியோட தலைவர். கொலை குற்றவாளின்னு சொன்ன அந்த திவாகரன் நிரந்தரமான மீனவ தொழிலாளரோட தலைவன். அவங்களுக்கு வேற பேரும் இருக்கு. நம்ம கட்சி வளர்றதுக்கு அவங்களோட உதவி மட்டும்தான் தேவையா? சொல்லுங்க சிவதாஸ். ஏன் கோவப்படுறீங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கல? ஆமா, அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே. கட்சி நிதிக்காக பணம் தேவைப்பட்டதால அவங்க கிட்ட வாங்கியிருக்கு. பணம் கொடுக்கறவனோட தொழில், அவனோட சுபாவம், இதை பத்தி யாரும் பாக்கறது இல்ல. நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கினது உண்மைதான். பதிலுக்கு பார்ட்டியில அவங்களுக்கு ஏதாவது பதவியா கொடுத்துருக்கோம், இல்ல எதுக்காவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோமா, இல்ல அவங்க செய்யற கெட்ட விஷயங்களுக்கு நம்ம துணையா இருந்திருக்கோமா? எப்படி தப்புன்ற? பார்ட்டி இது எதையுமே செய்யலையே. அப்புறம் ஆரம்பத்துல அவங்க பகையா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களா வந்து உதவி செய்யறேன்னு சொல்லும் போது வேண்டாம்னு சொல்ல முடியலையே. உதவி இல்லாம பார்ட்டி எப்படி வளரும்? சிவதாஸ், இப்ப நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். உனக்கு வேணா நான் புரியற மாதிரி கூட சொல்றேன். ஜெயில இருந்தாலும் இங்க நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும். உன்னோட இடத்துக்கு நான் சேவியர நியமிச்சிருக்கேன். இனிமே நீ முதலமைச்சர் கூடவே இருக்கணும். எதுக்கு? சிஎம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் கூட எப்பவும் ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு சரியான ஆள் நிச்சயமா நீதான்பா. என்ன, உனக்கு இதுல சம்மதம் தானே? கட்சி சொன்னா நான் ஏத்துப்பேன், அது எதுவா இருந்தாலும். ஆனா ஒரு விஷயம், ஆட்சி கைக்கு வரும்போது பல அழுக்குகளும் சேர்ந்து வரும். சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்கள நம்ம தள்ளி வைக்கணும். அப்படி செய்யலன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் எதுப்பேன், கண்டிப்பா எதுப்பேன். அக்கா இது பாரு. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே. இது அப்பாக்கு தானே அன்னைக்கு ஒடிச்சிய, அதுக்கு பதிலா. அண்ணா, அது உங்ககிட்ட சொல்லணும்னு அப்பா கிட்ட வற்புறுத்தன, ஆனா அப்பாதான் ஒத்துக்கவே இல்ல. உங்களை நாங்க ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்க்கலாம் நினைச்சோம். ஐயோ அப்பா! என்ன இதெல்லாம் அப்பா? அது அண்ணன் கொண்டு வந்தாரு. ஓ, பரிசு பொருட்களா? எடுத்துட்டு போடா இதெல்லாம். அப்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். கண்ட ஜெயில் குற்றவாளிகளுக்கும் கொல குற்றவாளிகளுக்கும் வந்துட்டு போற சத்திரம் இல்லை இது. இது ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற குடும்பம். உன்னால அவங்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டாம். போடா வெளிய, பெரிய பரிசு பொருள். எடுத்துட்டு போடா வெளிய. எடுத்துட்டு போடா. சொன்னது கேட்கல?
வெளியில போ. உனக்காக இங்க யாரும் காத்துட்டு இருக்கல. இனிமே நீ இந்த படியை ஏறக்கூடாது. நிமி, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த மோகன்லால் சார் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிக்கவா? எல்லாரும் கேளுங்க. அன்புள்ள நிமிக்கு, பெய்டெட் பாலியாட்டிக் கேர் கிளினிக்ல இருந்து நீ அனுப்பின லெட்டர் கிடைச்சது. உனக்கு கேன்சர் வியாதி இருக்கிறதாவும் நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்றதும் அதுல எழுதியிருக்க. இப்படி எல்லாம் மனசை தளர விடக்கூடாது. என் பேச்ச கேப்பல்ல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் என்னோட போட்டோவை இந்த லெட்டரோட அனுப்புறேன். உன்னோட வியாதி உடனடியாக குணமாக அந்த ஆண்டவனை நான் தினமும் வேண்டிக்கிட்டே இருக்கேன். இப்படிக்கு மோகன்லால். இப்போ சந்தோஷந்தானே? என்னோட பாட்டு? ஓ, மறந்தே போயிட்டேன். நீ எதுக்கு வேலை விட்ட? அம்மா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ரொம்ப வேதனையோட சொன்னாங்க தெரியுமா? யார் மேல உனக்கு அவ்வளவு கோபம்? எதுக்காக இப்படி பண்ற? என்னன்னு சொல்றது, பிறக்க போற குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே கர்ப்பத்திலேயே அதை அழிக்கணும்னு முடிவு பண்றவங்கள இருந்து பெண் ஆணுக்கு அடிமை என்ற தப்பான ஒரு இலக்கணத்தையும், பெண்ணை குடும்பப்படுத்தி அவளை பயங்கரமா பலாத்காரம் பண்றவங்களையும், இப்படி எத்தனையோ பேர் மேல எனக்கு நிறைய கோபங்கள் இருக்கு. ஆனா அந்த வேலையை ராஜினாமா பண்ணது இதுக்காக இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்ப ஆளுங்கட்சியில தானே இருக்கீங்க, விசாரிச்சு பாருங்க. டிசன்ட்ரிக்கு ஸ்கேனிங் பண்ணி ஆயிரக்கணக்கில் வசூலிக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை வரி கொடுக்குற அரசாங்கம், ஏழைகளுக்கு தேவைப்படுற இலவச ஹாஸ்பிட்டல்களை புறக்கணிக்கிறாங்க. இப்ப இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல கூட குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்ல, சிகிச்சைக்கு தேவையான டாக்டர்ஸ் கூட இல்ல. அரசு இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, வெறுத்துருச்சு. அதான் அங்கிருந்து வந்துட்டேன். இங்க பேடியன் பேடியாட்டிக் கேர் கிளினிக்ல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. எல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. சொந்தக்காரங்களும் டாக்டர்ஸும் இவங்கள ஒதுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் சிகிச்சையால் குணப்படுத்த முடியாது. ஆனால் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இவங்களோட கடைசி காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் அன்பு, பாசம், சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே எனக்கு மன அமைதி கிடைக்குது. இதில் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு நினச்சேன். மனசுக்குள்ளேயாவது என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இப்படியெல்லாம் அம்மா சொல்கிறத கேட்டு நீங்கள் என்னை திட்ட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சாரி மஞ்சு, நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு தனி மரியாதை வந்துடுச்சு. நீ நல்லா இருக்கணும். நம்ம ஆச்சு வந்து கூட எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கலையே தோழரே. நாங்கள்லாம் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சோம். இன்னி வரைக்கும் எங்களை திரும்பியே பார்க்கல. ஒரு தடுப்பு சுவர் ஒன்று கட்ட சொன்னோம், எல்லாம் பேச்சோட போச்சு. எத்தனை குடிசைங்க தண்ணியில அடிச்சிட்டு போச்சு தெரியுமா தோழரே? கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆண்ட்ரோ மேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே வர்றதில்ல. ஹலோ, ஆமா மேயர் தான் பேசுறேன். இல்ல அது நடக்காது, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, எக்கச்சக்கமான வேலை இருக்கு. ஆமா, இல்ல இல்ல, காலையில 10 மணிக்கு பச்சைமலையில ஒரு சின்ன தோசை நிவர்த்தி இருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்றேன். ராத்திரி 10 மணிக்கு ஒரு கலை நிகழ்ச்சியில முக்கிய விருந்தினரா கலந்துக்க போறேன். சார், அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோகிராம் இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியம், பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு நான்சென்ஸ். இல்ல 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 இல்ல, என் பிஏ திட்டிட்டு இருந்தேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ரோகிராம் இருக்கு, டைமே இல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் பார்க்கலாம், வெச்சிரட்டுமா? அப்ப ஃபாரின் டூர் எங்க போக போறீங்க? பாரிஸ், லண்டன், ஜப்பான், அமெரிக்கா, உகாண்டா, எத்தியோப்பியா, ஹைதராபாத், கேரளா. இன்னும் நான் சரியா முடிவு பண்ணல மேயர். இது கொஞ்சம் யோ, இத கொஞ்சம் பாரு. இவங்க ஐஸ்கிரீம் பார்லரை இழுத்து மூட சொல்லி கார்பரேஷன்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கடையோட ஒரு பாகம் 10-15 அடி முன்னாடி எக்ஸ்ட்ரா கட்டிருக்காங்க. வாங்க வாங்க தோழரே, வாங்க. நீங்க ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருந்தா நான் அப்புறமா வரேன். இல்ல இல்ல, வாங்க வாங்க உட்காருங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம மேயர் நம்ம ஏரியா பக்கம் திரும்பி கூட பார்க்கலன்னு மக்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. நேரம் கிடைக்கும் போதாவது கொஞ்சம் அங்க வந்து பார்க்கணும். ட்ரைனேஜர் சரியில்லைங்கிறதால ரோட்ல எல்லாம் சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கு, அங்க நடக்க கூட கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குடிக்க கூட தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் பைப்பு போட்டுருக்கமே. சும்மா பைப்பை போட்டு மக்களை ஏமாத்தாவா பாக்குறீங்க?
அது அரசியல்வாதிங்க தன்னோட சுயநலத்துக்காக தேவையில்லாம போட்ட பிளான். அது அவங்கள தலைகீழ கட்டி வச்சு அடிச்சாதான் சரியா வரும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்கீங்களே கடல்ல, போன மலையில எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதோட அங்கிருந்த நாலு குடிசையும் ரெண்டு உயிரும் போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துக்கு மேயரோ இல்ல அந்த கான்ட்ராக்ட் எடுத்த எவனாவது ஒருத்தன் அந்த இடத்துல போய் அதை பார்த்தானா? மிஸ்டர் சிவதாஸ், அந்த கான்ட்ராக்டை சேர்ந்தவங்களா நானும் ஒருத்தன். நீங்க தேவையில்லாம என்ன தப்பா பேசுறீங்க. ஓ, நீங்க தானா அரசாங்க கஜானால இருந்து கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து கருங்கல்ங்கிற பேர்ல வெறும் களிமண்ணை வச்சு கட்டின அந்த கான்ட்ராக்டரை பத்தி தான் பேசுறேன். அதுல நீங்களும் ஒருத்தர்னா உங்களையும் சேர்த்து தான் பேசுறேன்னு வச்சுக்கலாம். விஷயம் தெரியாம நீங்க போதும், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நான் மேயர் தான் பார்க்க வந்தேன். மதிப்புக்குரிய மேயர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரீம் சிட்டி கட்ட போறீங்களாமே. அதுக்கு முன்னாடி ஏழை மக்களுக்கு கொஞ்சம் குடிநீர் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க, அது நல்லா இருக்காதுல்ல. இல்ல சிவதாஸ், எங்கப்பா போயிருந்தே இவ்வளவு நாள்? அதான் அப்பவே சொன்னல்ல, என்ன நாலு செவத்துக்குள்ள அடைக்க முடியாதுன்னு. பதவி கொடுத்து ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருக்கணும். அதுக்கு பதிலா இந்த சேம்பருக்குள்ள என்ன அடைக்க பார்த்தா அது முடியாது. சிவதாஸ், அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதப்பா. நீ என் கூடவே இருக்கணும்னு நான் தாப்பா விருப்பப்பட்டேன். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வெறுப்பா வருதுப்பா. சும்மா நான் தமாஷா பேசிட்டு இருக்கேன் தவிர, கட்சியில இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை யோசிக்கும் போது என் மனசு வேதனைப்படுதுப்பா. அதனால கொஞ்சம் மன அமைதிக்காகவும் உதவிக்காகவும் தான் நீ என் கூட இருக்கணுங்கிற. நான் ஒரு முதலமைச்சருங்கிறதுனால நிறைய பேர் நிறைய தேவைகளுக்காக என்கிட்ட வருவாங்க. இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியாது. அதுக்காகவும் தான் நான் என் கூட உன்னை இருக்க சொல்றேன். நான் மீனவ கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டப்போ நான் மேயரை பார்க்க போனேன். ஏன் அவனெல்லாம் மேயர் ஆக்குனீங்க? அவனுக்குலாம் எதுக்கு பாதுகாப்பு? இப்படி தொட்டதுக்கெல்லாம் எல்லாருக்கும் நாம பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தா எல்லாமே அரசாங்கத்தோட பணம் தானே, அது மக்களோட வரிப்பணம், புரிஞ்சுக்கோங்க. அவனெல்லாம் எவன் குழப்பறான்? அந்த மாதிரி தப்பு நீங்கயே செய்றீங்க. அதுக்கெல்லாம் காரணம் துஷ்டனுக்கு தான்ப்பா. அந்த பதவிக்கு ஒரு தொழிலாளி தான் வரணும்னா இவனை விட மேல நம்ம கட்சிக்காக உழைச்சவன் அந்த விஸ்வம் இருக்கான, அவனை நீங்க போட்டிருக்கலாமே. சிவதாசா, கார்பரேஷன் மேயர் பதவிக்கு ஒரு கிறிஸ்டினை நிறுத்தினா தான் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னதுனாலதான் அவனை நிறுத்தணும். அப்புறம் ஒரு ஏழை குடிசையில இருந்து ஒரு தொழிலாளிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வருது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு மந்திரி பதவியா இருந்தாலும், கவுன்சிலர் பதவியா இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ பதவியா இருந்தாலும், கீழ் ஜாதிக்காரன் நிக்க வச்சு ஜெயிக்கணுங்கிறது நம்ம கட்சி மேல நமக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி உங்களுக்கே தோணலையா? நீ கேக்குற இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லப்பா. அது இருக்கட்டும், அனந்தன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னானே. என்ன விஷயம்? வெட்டுற விஷயம். எல்லாத்தையும் வெட்டி போடுங்கடா. துரோகம்தான். இருக்கிற எல்லாத்தையும் வித்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏழைகளையும், சொந்தமா இருக்கிற இத்துணூடு பூமியில கிழங்கும் வாழையும் பயிர் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிற ஏழை தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்றத நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். தோழர் ராதாகிருஷ்ணனும் லீலாவும் சொன்ன மாதிரி, கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் உண்டாக்குற இந்த விஷயத்துக்கு துணையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள தண்டிக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தோழர் லூகாஸ் சொன்ன அபிப்பிராயத்தை நான் எதுக்குறேன். ஒரு சாதாரண கட்சி மேல வந்தா முதல்ல நம்ம இளைஞர்களை தான் ஊக்குவிக்கணும், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வெட்டி போடுற வேலையை ஆரம்பிச்சது ரொம்ப முக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். நெல்லை விதைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது விதைச்சா நாம் அதுக்கு அனுமதிக்க கூடாது. நாம் அந்த மாதிரி செய்யலைன்னா விலைவாசிங்க உயர்ந்துகிட்டே போகும். அது மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க வில்லேஜில் போய் விவசாய நிலங்களை ஃப்ளாட் போட்டு விற்றுருவாங்க. அவங்கள நாம் இப்போவே தடுத்து வைக்கலனா விவசாயத்தை அழிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் இது ஏழைங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பிற்காலத்தில் அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்குங்கிற நல்ல எண்ணத்துல தான் நாம இதை செய்யறோம். அதனால இதை நாம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்த நம்ம கட்சி தோழருக்கு என்னோட சார்பிலையும் நம்ம கட்சியோட சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவதாஸ், நீ இப்படி பண்ணவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெட்டி போடுற திட்டத்தை நீ ஆதரிச்சதும் இல்லாம நீயும் அவங்களோட சேர்ந்துட்ட. நான் யாரோடையும் சேரல, நியாயத்தை தானே எடுத்து சொன்னேன். அவங்க பக்கம் சேரலனாலும் எந்த நேரத்திலையும் யார் முகத்தையும் நேரா பார்த்து நியாயம் கேட்கறவன் நீ. வெள்ளகோவில்ல நான் தோத்தனே, என்ன காரணம் விசாரிச்சியா சொல்லு.
கேட்காமலே அதோட ஆன்சர் என்னன்னு தெரியும். தலைவரை, உலகின் மிகப்பெரிய தலைவரான லெனினை நான் இன்னைக்கு ஆதரிக்கிறேன். ஆனால் 33 வருஷம் ரஷ்யால ஆட்சி அமைச்சு உலகத்திலே மிக சிறந்த ஆட்சி நிரூபிச்சு அந்த ஸ்டாலினை என்னால எப்படி தூக்கி போட முடியும்? வேற நாட்டு அரசியல் இங்க வேண்டாம் சிறதாசு. சரி, அந்த அரசியலுக்கு வரல, நம்ம ஊர் அரசியலுக்கே வர. கருங்கடல்ல செபஸ்டின் ஒருத்தன் பாம்பு கடிச்சு இறந்தானே, திருச்சியில விவசாயிகளுக்காக போராடி தான் உயிரை விட்டாரு குமரேசன், மில்லுல வேலை பாக்குறவங்களுக்கு சரியா கூலி வேணுங்கிறதுக்காக போராடி செத்தாரு ஜேம்ஸ், சரியான சம்பளம் வேணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு தங்கராஜு, அவருக்கு நம்ம கச்சி கொடுத்த பேர் என்ன? கோடிக்கணக்கான பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற இந்த காலத்துல தியாகி தங்கராஜுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கல? ஏன்னா கட்சியில வளர்றத பத்தி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீழ் ஜாதிக்காரனை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கி பின்னாடி அவனை காலம் வாரி விடல. கட்சின்னு வரும்போது ஜாதியை மட்டும்தான் பாக்குறாங்க. கலவரம் வெட்டு குத்துன்னு பேர் வாங்கின இந்த ஊர்ல நண்பர் ஆனந்த தோத்ததுக்கும் தோக்க வச்சதுக்கும் ஜாதி மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் அதே ஊர்ல நம்ம கட்சி தோத்து போச்சு. நீ தோத்து போயிட்டோம் நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. பதவி முக்கியம் இல்ல, வேலைதான் முக்கியம். ஆமா, கம்யூனிஸ்ட் காரங்களோட மக்கள் துரோக செயலான வெட்டி போடுற திட்டத்தோட பதிலடிதான் இது. இன்னைக்கு இது ஒரு ஆரம்பம் தான். இந்த மாதிரி நாங்க எல்லா இடத்துலயும் நடுவோம். தென்னை, வாழை, கிழங்கு எல்லாத்தையும் நடுவோம். யாராவது அதை வெட்டினாங்க, அவங்க கையை நாங்க வெட்டுவோம். எதிர்கட்சியை எதிர்த்து நீங்க நட்டுன கண்ணுதான் இது. இதை எடுக்கிறவன் கைய வெட்டுவேன்னு சொன்னீங்களாமே, நான் தான் இதை வெளியில எடுத்தேன். வெட்டுறா கைய. நாங்க வேணும்னே அப்படி செய்யலண்ணே. நாடு மக்கள் சேவைன்னு சொல்லிக்கிட்டு திரியற உன்ன மாதிரி ஆளு செய்யற காரியமா இது? இந்த மாதிரி ஒயின் ஷாப்லயும் கட்சி ஆபீஸ்லயும் ஊர்கதைய பேசுற ஒரு சாதாரண கட்சிக்காரன் தான் நீ? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்கன்னு பொறுப்பா ஒரு வேலையை கொடுத்தா நீங்க செய்யற காரியமா இது? சொல்லுங்க. மன்னிக்கணும் சிவாண்ணே. இனிமே நீங்க சொல்லாம இப்படி எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு. நீங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கண்ண, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம்ண. என்ன இந்த பக்கம்? அப்பாக்கு மருந்து வாங்க, நேற்று அப்பா வாயிலிருந்து ரத்தம் வந்தது. என்ன சொல்ற? ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்பா இப்ப வீட்டுல படுத்திருக்காரு. அப்பா தூங்கினா எழுப்ப வேண்டாம். இல்லண்ணே, இப்பதான் அவருக்கு நான் கஞ்சி கொடுத்தேன். அப்பா, அப்பா இங்க பாருங்க, அண்ணன் வந்திருக்காரு. அவன் என்ன பார்க்க வேண்டாம். என் பணத்தை கூட அவன் பார்க்கறத நான் விரும்பல. போக சொல்லு, வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அவனை. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டு சோக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு சொன்னாங்க. செலவுக்கு வச்சுக்க. வேண்டாண்ணே, அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறாருண்ணா. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதில் எந்த விருப்பம் கிடையாது. ஆனால் இந்த ஜெயச்சந்திரன் மட்டும் வேலை கிடைச்சதான் கட்டிப்பேன்னு சொன்னியே, பின்ன எப்படி? வேலை கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 9 மாசம் டெம்பரவரி வேலைன்னு சொல்லி நிறைய தடவை இன்டர்வியூக்கு போனேன். ஆனால் வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. பணம் சிபாரிசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குற அன்னைக்கு கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் நிறைய தடவை திட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்கள் ஆட்சி வந்த அப்புறம் நான் மறுபடியும் போனேன். அப்போது அவங்க என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி அந்த ஆளோட நான் இருக்கணுமா? என்ன, வேலைக்காக நான் அப்படி பண்ணணும்னு சொல்றீங்களா? அடடே, தோழர் சிவதாஸ், வாங்க உட்காருங்க. நான் அதுக்கு வரல. வேலை கட்டு வர பொண்ணுங்களை ஸ்பெஷல் இன்டர்வியூ சொல்லி ஹோட்டலுக்கு எல்லாம் கூப்பிடாம என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்ற வைக்கலடா. செய்யலாம். என்ன தைரியம்டா உனக்கு?
ஒரு அரசு அதிகாரி டியூட்டி பார்க்கும் போது அவ இடத்துக்கே போய் நான் அடிச்சிருக்கேன். அது எதுக்குன்னு மக்களுக்கு தெரியணும்னா நீ என் மேல கேஸ் போடணும். சார், நீங்க இப்படி சொன்னா ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு சின்ன தலைவனை பார்த்து வாழ சுருட்டி காலை நிக்கிற ஒன்ன மாதிரி போலீஸ்காரங்களாலதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். என்ன அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடு. எடு. ஹலோ, இருக்காரு சார், கொடுக்குறேன் சார். சார், உங்களுக்கு தான் சிஎம். சொல்லுங்க, வர. என்ன இருந்தாலும் ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி அடிச்சு போட்டிருக்கிய, நீ என்ன லூசா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும்? எதிர்கட்சியும் பத்திரிகையும் அவன் யூனியன் ஆளுங்களும் அவங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? கட்சிக்கே ஒன்னால இப்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்லைனாலும் எஜுகேஷன் மினிஸ்டர், அவருக்கு தேவையான ஆளுன்னு யோசிக்க வேண்டாம். நீ இனிமே அந்த ஆள் முகத்தை எப்படி நான் பார்ப்பேன்? எஜுகேஷன் மினிஸ்டருக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல. அவருக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு துணை போக மாட்டான்னு தெரியும். ஆனா டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற கெட்ட விஷயங்கள் மந்திரிக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதான் இப்படி பண்ண. இருந்தாலும் பார்ட்டியில ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற நீ இப்படி ஒரு பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேலை கேட்டு இன்டர்வியூக்கு போன என் தங்கச்சியை ஒரு நாள் கூப்பிட்டா அவனை நான் அடிச்சிருக்க கூடாது, அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கணும். உங்க பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்தா அந்த ஆளை கூப்பிட்டு நீங்க என்ன மரியாதையா கொடுப்பீங்க? அந்த நேரத்துல கட்சி நம்ம ஆளுங்க எதிராளுங்கன்னு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. சிவதாஸ், நான் ஒண்ணு தப்பா சொல்லல. இருந்தாலும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும். புதுசா ஒரு மந்திரி சபை அதிகாரத்துக்கு வரும்போது மந்திரிகளும் முக்கியமான ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் மாறுவாங்க. மற்றவங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாரும் பழைய ஆளுங்க தான். வருஷ கணக்கில் அவங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் திடீர்னு ஒரு நாளில் நிறுத்த முடியாதுப்பா. அடிக்கிறதுனாலையோ கொல்றதுனாலையோ இது முடிவுக்கு வராது. அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும், திருத்தணும். அதான் முக்கியம். முக்கியமா பார்ட்டியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த கருத்து வேறுபாடுகளை சரி பண்ண மத்தியஸ்தரா ஒருத்தர் போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு அனந்தனும் நானும் சேர்ந்து ஒன்னே தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரைக்கும் ஒரு முகாம். ஜனநாயகத்தின் மறுவுருவம் லெனினோட கண்ணோட்டத்துல நாம பாக்குறது கஷ்டம்தான். அவர் மாதிரி தலைவர்களை இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்ல. அவங்க கொடுத்த தத்துவங்கள் அவங்களோட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சு விடாம போராடினதாலதான் ரஷ்யால கட்சி உடைஞ்சது. சைனால பார்த்தா தத்துவங்களை பொழிஞ்ச அந்த மாவோ தன்னோட அதிகாரத்தை கையில எடுத்தப்போ மார்க்ஸ் அதை எதிர்த்து நின்ன மாதிரி தொழிலாளரோட விரோத போக்க கடைபிடிச்சு ஒரு வர்க்கம் மட்டும் சர்வதிகார ஆட்சியை உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு இவங்களை பத்தி நாம இவ்வளவு பேசுறோம் எதுக்குன்னா, நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்ச தப்ப நாம செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது நம்ம நாடு, நாம தான். ஒரு நிமிஷம், ஒரு வயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு. சிஎம் அனுப்பியிருக்காரு. போலீஸ் வேன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன விஷயம்? அப்பா இறந்துட்டாரு. அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும்.
வேண்டாம். அப்பா தான் கடைசி காரியத்தை என்னதான் பண்ண சொன்னாரு, நான் கொல்லி வைக்கிறேன். அப்பாவோட கடைசி ஆசை அதுதான். என்ன பிரச்சனை? பஸ் ஸ்டாண்ட்ல மார்க்கெட்லயும் கூலின்னு போய் சொல்லி இவங்க ஆளுங்க பொதுமக்களை மிரட்டி பணத்தை பறிக்கறாங்கண்ணே. ஃபுட் கார்ப்பரேஷன்ல இவங்க ஆளுங்க மட்டும் தானே வேலைக்கு வைக்கிறாங்க. அத கேக்கங்க வந்தப்பதான் இவன் என்ன அடிக்கறானே. நீதானடா முதல்ல என்ன அடிச்ச? போய் சொல்லாதடா. நிறுத்துடா. இதெல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க வந்ததே தப்பு, மன்னிப்பு கேளுடா. இந்த யூனியன் ஒண்ணு சாதாரணமா உருவாகல, பல தலைவர்கள் ரத்த சிந்தி உருவாக்குனது. அதை நாம யோசிக்கிறத விட இப்ப இருக்கிற தலைவருங்க யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யூனியனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். அப்படி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற தலைவரை அடிக்கிறதோ கேள்வி கேட்கறதோ தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களை அடிச்சது தப்புதான், மன்னிப்பு கேளுடா, மன்னிப்பு கேளு. நான் பண்ணது தப்புதான். போன அரசாங்கம் அநியாயமா என்ன மடத்திலிருந்து வெளியேற்றினாங்கன்னு மார்க்சிஸ்ட்காரங்க தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதை இன்னைக்கு நான் மறக்கல. 18 சன்னியாசிகள்ல 10 சன்னியாசி இன்னும் என் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இன்னும் இன்னும் மாடாதி ஆக்காம இருக்காங்க? நரேந்திரா, தோழர் ஆனந்த் கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி பேசு. அந்த ஆளை இனிமே நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவி நம்ம பண்ணும்ல. என்னத்த பெரிய உதவி பண்ணிட்டீங்க நீங்க? போன எலெக்ஷன்ல 5 கோடி ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன், ஆனா ஒரு விஷயத்திலையும் அந்த ஆள் எனக்கு உதவி செய்யல. நான் அன்னைக்கே இதெல்லாம் சொன்னேன். இருந்தாலும் நீங்க பிடிவாதமா செலவு பண்ணிட்டீங்க. ஆமா ஐயா, நான் பிடிவாதக்காரன் தான். உன்ன மாதிரி பத்திரிகையை நடத்தி வாழ்க்கையை நடத்துறவன் இல்ல நான். கை நீட்டி காட்டுற எல்லாத்தையும் வாங்கினவன். நஷ்டமான பணத்தை திருப்பி எடுக்க எனக்கு தெரியும், அதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட சாமியோட வேலையும் நடக்கும். மடத்துல சாமிக்கு எதிராக வேலை செய்யறவங்க எல்லாம் பிஎஸ்எஸ் காரங்க தானே. அவங்களை எதிர்த்து நிக்கணும், அடிச்சு விரட்டணும். அந்த விஷயத்துல ஆனந்த விட சக்தி வாய்ந்த ஒருத்தனை எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாவது நம்மளோட சேர்த்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? முதலமைச்சரோட வலது கை, தோழர் ஸ்டாலின் சிவதாஸ். சும்மா கம்பெனிக்காக கொஞ்சம் இல்ல, நான் குடிக்க மாட்டேன். யார் கெஸ்ட் ஹவுஸ் இது? மஸ்தான் அப்துல் பாயின்னு என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். கல்ஃபுக்கு போய் நிறைய சம்பாரிச்சிட்டான். ரெஸ்டா இருக்கும் போது இங்கே பார்த்து வருவான். ஆக்சுவலா நான் தான் இங்கே அதிகமாக தங்குறேன். ஒயின் ஷாப்ல ஏதோ பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தானே என்ன கூப்பிட்டீங்க? யாரையும் காணும்? இப்போ வந்துருவாங்க. முன்னாடியே வந்த ஒருத்தவங்க உங்களை பார்க்கணும்னு ரூம்ல வெயிட்டிங்க. போய் பாக்குறீங்களா? எப்போ ஆரம்பிச்ச இந்த பிசினஸ்? உன்கிட்ட தான் கேட்கிறேன். இவன் என்ன உன வச்சிட்டு இருக்கானா? பின்ன எதுக்கு இங்க வந்த கேக்குறல்ல? அது நான் தான். ஆண்ட்ரோ என்ன ஏமாத்திட்டான், வேற வழி இல்லாததுனால. எதுக்கு அழுகுற? வெக்கம் கெட்டு கண்டவன் கிட்ட படுக்க துணிஞ்ச நீ பேசாம செத்து போலாம. என்னடா இது? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மன்னிக்கணும் மிஸ்டர் சிவதாஸ், அவன ஒண்ணும் சொல்லாதீங்க. இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தான். உங்களை நேர்ல பாக்கணும்னு. எதுக்கு? என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என் மேல வெறுப்புன்னு மட்டும் தெரியுது. உங்க மேல வெறுப்பு இல்ல, அருவெறுப்பு. சிவதாஸ், எங்க கட்சியில சில பேர் உங்க பணத்தை பார்த்து இவனை மாதிரி உங்க பின்னாடி வந்து வாளாட்டலாம். எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. ஸ்ரீமத் சிவதாஸ், நீ என்னை தப்பா நினைத்து பேசுகிறாய். இல்ல சாமி, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. ஆசிரமங்கிற பேர்ல சாமியார் வேஷத்தை போட்டு மக்களை ஏமாத்துற விளையாட்ட தயவு செஞ்சு என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சாரி, இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. டேய், அண்ணனை தடுக்க கருப்பு பூனைக்கு பவர்லடா. அத பத்தி என்ன? வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு போல இருக்கு.
வெளியே போ. அட ஸ்ரீகலா மேடம், உள்ளே இருந்தீங்க. மேடம், இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் அதிகமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னு தெரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். என்னடா, ஆ, ஒரு சிட்டியே நம்ம கையில இருக்கு, ஆட்சியும் நம்ம கையில இருக்கு, நாம நினைச்சா எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கியாடா. தொடரே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஏழை பொண்ண ஆசை காட்டி அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டேடா, உன்ன மாதிரி ஆளுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சிவானே மேயருக்கு கராத்தே கத்து கொடுக்குறாரு, நல்லா கத்து கொடுங்கண்ணே. உங்க மேயருக்கு கராத்தே தெரியாது இல்ல, அதான் சிவானே கத்து கொடுத்துருக்காரு. வாய திறந்து ஒரு சத்தம் வெளியில வரக்கூடாது, வந்துச்சு கொண்டுடு. நேற்று ராத்திரி தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லையா, அதனால தான் நானே உங்ககிட்ட நேரடியாக வந்திருக்கேன். அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. பயப்படாதீங்க, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் தைரியமாக சொல்லுங்க. என் பொண்ணு சகிச்சிக்க முடியாததா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா, அவளை வற்புறுத்தி மிரட்டி பல இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, பல பேருக்கு பலி ஆக்கிட்டாங்க. யாரு? எங்களா ஸ்ரீகலா? எதுக்கு, என்ன விஷயம்? ஏய் சொல்றா. ஓஹோ, ஐஸ்கிரீம் பார்லல இப்படி எல்லாம் கூட வேலை நடக்குதா? நான் யாருன்னு தெரியுமாடா? என்னோட அரசியல் செல்வாக்க பத்தி தெரியுமா உனக்கு? நீயும் அரசியல் செல்வாக்கு, இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க? ஐஸ்கிரீம்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நீ கெடுத்திருக்க? உன் வாயிலிருந்து உண்மை வர வழிக்க இன்னொரு வழி எனக்கு தெரியும். சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாங்க. என்னையா இந்த விஷயத்துல நம்ம கட்சி ஒரு நல்ல முடிவெடுக்கும் நான் நம்புறேன். கள்ளச்சாரம் விற்கிற ஒரு கோமாளிய மேயராக்கனா இப்படிதான் நடக்கும். ஒரு 10 ரூபா கூட நேர்மையா சம்பாதிக்க முடியாதவன திடீர்னு மேயரா கொண்டு போய் வச்சா வேற என்ன செய்வான்? இப்படிதான் செய்வான். விஷயம் புரியாம மத்தவங்க மேல பழிபடாத. ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறோம், ஆனா நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, ஏன் நம்ம கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். இந்த ஒருத்தனை பிடிச்சா மட்டும் நம்ம நாடு தெரிஞ்சிடாது, நிறைய பேர் இருக்காங்க. நீ இதெல்லாம் ஸ்டேட் கவுன்சில் வந்து சொல்லுப்பா, அங்க நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். யாரு குற்றவாளி, யாருக்கு தண்டனை கொடுக்கலாம், இதெல்லாம் அங்க பேசி முடிவு பண்ணலாம். இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். பிளாக்மெயில் பண்ணவன், பெண் வாணிபம், கள்ளக்கடத்தல்காரன், கான்ட்ராக்ட் ஊழல், இப்படி நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்து அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிட்டு போகுது, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் நிமிந்து நடந்துகிட்டு இருந்த நீங்கெல்லாம் இன்னைக்கு தலை குனிஞ்சு என்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. டெமோக்ரஸியோட வால் போல இந்த எதிர்கட்சி தலைவன் உள்ள தூங்கும் போது அரசை எதிர்த்து உங்களால என்ன பேச முடியும்? எதிர்கட்சி வாய மூடிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இப்போ அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இல்ல மிஸ்டர் குப்புசாமி, தப்பு பண்ணது நான் தான். உங்களை மாதிரி மந்திரிகளுக்கு கஷ்டப்பட்டு உதவி பண்ண பாருங்க, முக்கியமான பதவிகளை கொடுத்தேன். நீங்க செய்யற குற்றங்கள் எல்லாம் கண்டுக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கொடுத்த பலன் என்ன? இந்த நரேந்திரனையும் திவாகரனையும் சேர்த்து
இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி என்ன முதலமைச்சர் பதவியில இருந்து இறக்கி விட்டுட்டீங்களே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது. அதுல எனக்கு பங்கே இல்ல தலைவரே. நான் யாருக்கும் கூட்டா இருந்ததும் இல்ல. ஆட்சி மாறும்போது புது அரசுக்கு அனுசரிச்சு போனேன். ஒரு பிசினஸ் காரனா அப்படி பண்ண, ஏன்னா நான் ஒரு கான்ட்ராக்டர், எனக்கும் பிசினஸ் நடக்கணும். எனக்கு அதே நிலைமைதான். மொத்தத்துல கிடைச்சது இல்ல, நல்லா அனுபவிங்க. இப்பவும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பார்க்க வந்தது என் மேல உள்ள பாசத்தினால இல்ல, தப்பிக்கிறதுக்கு தானே. அவங்களை எதிர்த்து நம்மளால இங்க வாழவே முடியாது. நீங்க மறுபடியும் முதலமைச்சரா ஆகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்றேன். ஏ, நான் ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே நேரத்துல கையை விட்டு போயிட்டீங்களே. இப்ப இருக்கிற ஆட்சி ஒழிக்க என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னையாது? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம பெருசாக்கணும். அனந்தன் குரூப், லூகாஸ் குரூப், கிருஷ்ணமூர்த்தி குரூப்னு எல்லாரும் தனித்தனியா அடிச்சுக்கிற மாதிரி அவங்களை மொத்தமா பிரிச்சிடணும். மக்கள் தேர்ந்தெடுத்த மேல நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவர் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? டேய் சேவியர், உனக்கு பிடிக்கலன்னா அடிச்சு போடுவ. பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன். இதைத்தானே தோழரை நீங்க பண்றீங்க? நமக்கு முக்கிய எதிரியான பிஎஸ்எஸ் கூட நீங்க அன்னோனியமா இல்ல, ஒரு தோழரை போல அவர் கூட நீங்க பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். பிஎஸ்எஸ்ஓட தலைவன் ஜெயச்சந்திரன் உங்க தங்கச்சோட ஆள் இல்ல? தேவையில்லாம பேசுன கொண்டுடுவேன். பேசும்போது ஏன் கை நீட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இங்க எல்லாம் மேல் கமிட்டியில அவர் மாதிரி தலைவர்களை இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்ல. அவங்க கொடுத்த தத்துவங்கள், அவங்களோட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சு விடாம போராடினதாலதான் ரஷ்யால கட்சியே உடஞ்சது. இதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல நடக்கிற அரசியல் சாதாரண மக்களுக்கு கூட புரியணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த கருத்தை நான் எடுத்து சொன்னே தவிர வேற அர்த்தம் இல்ல. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் நம்ம குறை கண்டுபிடிக்கலாம். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களே நீங்க தப்பு சொன்னா என்ன அர்த்தம்? மாவோ லெனின்ல இருந்து கட்சியை ஆதரிக்கிற எல்லாரையும் இப்படி பேசினா எப்படி? இங்க பாருங்க, அவங்களை எனக்கும் பிடிக்கும். பாரபட்சம் இல்லாம எல்லா அரசியல் தலைவர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல நம்ம செஞ்ச சில காரியங்கள் தப்புன்னு நம்ம தோழர்கள் மட்டும் இல்ல சில தலைவர்கள் கூட அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். தீவிரவாதத்தை ஒடுக்க முடியாம எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு திணறிட்டு இருக்கு. ஆனா தீவிரவாதத்தை வளர்த்து வர நாடும் இன்னைக்கும் இருக்கு. நேர்மையான ஒரு அரசியல்வாதிய பொழைக்க தெரியாதவனு எல்லாரும் சொன்னாங்க, அதை ஒத்துப்பீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களும் ஏத்துக்கிட்ட நல்ல கருத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். எந்த ஒரு கட்சா இருந்தாலும் அதுல இருக்கிற தலைவருங்க மட்டும் நல்லவரா இருந்தா போதாது. அந்த கட்சியில இருக்கிற மந்திரிங்க, எம்எல்ஏ, ஏன் ஒரு கவுன்சிலர் கூட, ஏன் ஒரு தொண்டம் கூட நல்லவனா இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கட்சிக்குள்ள ஒரு நல்லவன் இருந்தா அவனை குறை சொல்ல 1000 பேர். மேயர் அடிச்ச, கவர்மெண்ட் ஆபீசர் அடிச்ச, சேவியர் அடிச்ச, அப்புறம் இளைஞர்களை தூண்டி விட்டு கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு பண்ண. இதுக்கு பதில் சொல்லவே நான் விரும்பல. இப்படி பேசினா எப்படி? கண்ணூர்ல எம்ஏஎஃப்ஏ காரங்க கூட பேசணும்ல? ஆமா பேசுறேன். ஆனா நானா போய் பேசல, கட்சியில இருந்து என்ன பேச சொல்லி இங்க இருந்து அனுப்புனாங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அடிச்ச விஷயத்துக்கு வந்தா, நம்ம கட்சிக்காக நான் நிறைய பேர் அடிச்சிருக்கேன், ஏன் வெட்டியிருக்கேன், கொலை கூட பண்ணிருக்கேன். அன்னைக்கு நம்ம கட்சியில இதை பத்தி யாருமே என்ன கேள்வி கேட்கல, மாலை போட்டு மரியாதை செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க எதுக்கு? நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். சேம் கம்யூனிஸ்ட் பாரம், இது எனக்கும் கிடைச்சது காலங்காத்தாலேயே. அப்ப நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமா. ஆனா இது ரொம்ப மோசம். தோழர் அனந்தனை ஒழிச்சு கட்டுறதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற குறிக்கோள். அதனால தான் இவ்வளவு ஆத்திரமா எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ண கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஊருக்கு மத்தியில கொண்டு போனா யாருக்கு நஷ்டம் சொல்லு லூகாஸ்? என்னையா கேக்குறீங்க? அனந்தனோட எதிர்கட்சியில் இருக்கவங்கிட்ட தானே நான் கேட்கணும். அப்போ உங்களையும் சந்தேகப்படலாம். என்ன சொல்றீங்க? நான் சும்மா அப்படி சொன்னேன். தோழர் அப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கல. யாரா இருந்தாலும் கட்சியோட பாதுகாவலர்கள் இல்ல எதிரிகளாத்தான் இருக்கணும். சுயநலமற்ற தோழர் சிவதாஸ் போல உள்ள இளைஞரணி தலைவர்கள் தன் இஷ்டத்திற்கு மாறாக நடக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தண்டனை நடவடிக்கை எடுக்கிறார்கள். பார்ட்டிக்காக உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து பார்ட்டியை கஷ்டப்பட்டு முன்னேற்றிய மாபெரும் மக்கள் வாழ்ந்த மிக பெரும் பார்ட்டியை தகர்க்க தோழர் அனந்தனை போல உள்ள மக்களை பார்ட்டிக்குள் அனுமதிக்க கூடாது. கேட்டியா?
உன்னை கேள்வி கேட்கணுங்கிற குறியோட அவனை எழுதியிருக்கிறான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? கட்சிக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணுவேன்னு நீங்க நம்புறீங்களா? என்னோட நம்பிக்கை இங்க முக்கியம் இல்லப்பா. எல்லா சாட்சியும் உனக்கு எதிராக இருக்கு. உன்னை பத்தி தான் முழுசா எழுதியிருக்காங்க. நீ அன்னைக்கு கமிட்டியில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதுலயும் எழுதியிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன்பா. அது என்னமோ எனக்கு சரியா வரும்னு தோணல. இந்த கச்சை விட்டு என்ன வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக யாரோ சதி பண்றாங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இந்த கட்சியில வந்து சேரல. பதவி இல்லைன்னாலும் நான் இதுல தான் இருப்பேன். கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவை நாங்க பார்த்தோம். உங்களை பதவியில இருந்து நீக்கலாமே. யார் அந்த உரிமையை கொடுத்தது? நாங்க உங்க கூட இருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த முடிவு எடுத்தவங்களை அடிச்சு துருதிக்கு போடுறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கட்சிங்கிறது ஒரு ஆள் இல்ல, ஒரு சங்கம். நமக்குள்ள சண்டை போட்டு அந்த கட்சியை உடைக்க கூடாது. எப்போ அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப நீங்க எல்லாரும் கலைஞ்சு போங்க. நான் சொல்றத கேளுங்க. போங்க. போடா. யார் நீங்க? உண்மைதான். உங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு கூட பண்ணிருந்தோம். ஆனா அன்னைக்கு உங்க மீட்டிங்ல பாம்பு போட்டது நாங்க இல்ல. எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீ சொல்றத நான் நம்புவேன். ஏன்னா என் தங்கச்சிய விதவையா பார்க்க நான் விரும்ப மாட்டேன். ஆனா கத்தியோட உங்க பின்னாடி ஓடி வந்தவங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஜெயந்த், உங்க உயிரை எடுத்தவங்களோட உயிரை நாங்க நிச்சயம் எடுப்போம். இது சத்தியம். 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 ஜெய் பாரத் மாதா. ஜெய் பாரத் மாதா. எதுக்கு வந்த? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. ஏன் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறீங்க? ஜெயந்திரவை கொன்னவங்களே. ஜெயச்சந்திரன் கொண்டது இவர் இல்ல. நமக்குள்ள அரசியல் பிரச்சனை இருந்தா அதை நம்ம வேற வழியாக தீர்த்துக்கணும், பேசி தீர்க்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடிதடினு இறங்கினா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்களா இதுல செத்து போறாங்க. மத்தவங்க உங்க பகையை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இப்பவாத புரிஞ்சுக்குங்க. ஜெயச்சந்திரன் கொண்டவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான், லாக்அப்ல. கான்ட்ராக்டர் நரேந்திரனோட ஆளுங்க. சிவதாசுக்கும் பிஎஸ்எஸ்க்கும் உள்ள பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நடுவுல கமிஷனர் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. கேள்விப்பட்டேன். ஜெயச்சந்திரனை கொன்னதும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜாக்கிரதையா இருங்க, முக்கியமா சிவதாஸ் கிட்ட. சிவதாசன், ஆமா, அவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எங்க சிவா இந்த பக்கம்? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த பிரச்சனைக்கு நடுவில் கமிஷனர் ஷரத் அங்கே வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்கு நீங்கள் சேவை பண்ணதுக்கு பலன் கிடைச்சதா? கூட இருந்தவங்க கூட கைவிட்டுட்டாங்கல்ல. எதிரிங்க இதை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேலாவது உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்க, அரசியலை விட்டுருங்க. இங்கே பாரு, எங்கள் கட்சியை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நீ கூட எனக்கு கட்சிக்கு அப்புறம் தான். கட்சிக்கு நான் தேவையில்லைனாலும் மக்களுக்கு நான் நிறைய தேவைப்படுறேன். ஏதோ என்ன தப்பா நினைச்சு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நான் ஒரு நிரபராதின்னு எங்க கட்சிக்கு நான் நிரூபிப்பேன். அதை விட்டுட்டு எதிரிங்களை பார்த்து பயந்து ஓடுறதும் கட்சியை விட்டு வெளியில வர்றதும் ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகு கிடையாது. உண்மையை நிரூபிக்கணும். அதுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ எனக்கு தடையா இருக்க மாட்டேன்னு நம்புறேன். நீ எப்படி இங்க? ஏன்டா அப்படி பண்ண? நான் உன்னை கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ நிறுத்துங்க சிவானே. இனிமே என்ன அடிக்காதீங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் என்ன அடிங்க, கொலை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. வருஷ கணக்கில் உங்க பின்னாடி நான் நிழலாவே இருந்தேன். கட்சிக்காக அடிச்சேன், கொலை பண்ணேன், போலீஸு கிட்ட உதவ வாங்கினேன், எல்லாத்துலேயுமே உங்க கூட இருந்தேன். ஆனால் கட்சி என்ன கொடுத்தது? மாதம் 300 அலவன்ஸ். ஃபுட் கார்பரேஷன் கூட ஒன்றில் ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிறான். நாங்கள் எல்லாரும் அங்கே வேலைக்கு போனப்ப நீங்கள் எங்களை திட்டுறீங்க. மற்ற தொழிலாளி எங்கள் முன்னால அந்த சேவியர்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சிங்க, அப்படி தானே? அதுக்காக தான் நம்ம கட்சியை விட்டு கொடுத்துட்டியா? இல்லை, நேற்று வந்தவன் யூனியன் லீடர் ஆகி லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான். காரும் பங்களாவும் வச்சிருக்கான். காட்டுக்குள்ள கஞ்சா செடி கள்ளச்சாரையும் வித்தவனா நம்ம கட்சி மேயராக்குது. உண்மையா கட்சிக்காக வேலை செய்யறவன கட்சி எப்பவுமே மதிக்காத, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு குடும்பம் வீடுன்னு விட்டுட்டு வாழ்றதுக்கு நான் ஒண்ணு சாலி சிவதாஸ் இல்ல, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். 6 பேர் இருக்க குடும்பத்துல ஒரே வருமானம் நான் தான். கடன் வாங்கி வாங்கி வெறுத்துட்டேன். கட்சி உங்களுக்காக இப்படி எதிராக முடிவெடுத்த பிறகு தான் நானும் மாறிட்டேன். ஒரு கோபத்தோட தான்.
கட்சி அழிக்கணும் நினைச்சவங்க கூட சேர்ந்தேன். பணத்துக்காக தான், பணத்துக்காக மட்டும்தான். யார் உனக்கு பணம் கொடுத்தது? இவனா? வாயை திறந்து சொல்லு. இல்ல. பின்ன கட்சி அழிக்க நினைக்கிறது யாரு சொல்லுடா, இல்லனா உன சொல்ல வைப்ப. இதுக்கு மேலேயும் மறைச்சு ஒண்ணும் இல்ல, சொல்லு. சிஜி போய் சொல்லாத. இல்ல, நான் சொல்றது உண்மைதான். சேவ் கம்யூனிஸ்ட் பாரம் நோட்டீஸ் அச்சடிச்சது கூட சிஜியோட வீட்டுல இருக்க ரகசிய ரூம்ல தான். ரகசிய ரூமா? போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது சிஜி தான். சிஜி. நீங்க இந்த பக்கம் போங்க. சீக்கிரம் இங்க. சிவதாஸ், நீ எதுக்கா இங்க உள்ள வந்த? சொல்ற மிஸ்டர் சிஜி, உங்களுக்கு லட்சக்கணக்கில் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், நிறைய பேர் இங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தின் பேர்ல உங்களை பின்தொடர ஆரம்பிச்சோம். பல வெளிநாடுகள்ல உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சோம். உண்மையை சொல்லுங்க, யாருக்காக இப்படி வேலை செய்யறீங்க? எந்த இயக்கத்துக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமும் நீங்க மறைச்சிங்கன்னா அது பிரச்சனை தான். சொல்றேன், உலகத்தையே கம்யூனிஸ்ட் உலகமா மாத்த மாஸ்கோல இருந்து கமாண்டோன் வழியா கோடிக்கணக்கான பணத்தை எல்லா நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனையோ மடங்கு பணத்தை முதலாளி வர்க்கம் ஒழிச்சு வைக்குது. மாரல் ரியார் மமன், அதாவது MRIMI அப்படிங்கிற ஒரு சங்கம் பணம் கொடுக்குது. எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, இவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை அழிச்சு முதலாளி வர்க்கத்தை உயர்த்துறாங்க. அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்தேன். ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தப்போ நம்மளுடைய கனவெல்லாம் நனவாயிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இங்கே என்ன நடந்தது? தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஸ்டாலினுடைய ஏகாதிபத்தியத்தில் தொழிலாளர்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஆர்டினிலையும் செக்கோஸ்லோவேக்கியாவிலையும் ஹங்கேரியிலையும் சோவியத் இராணுவத்துக்காரங்க நடத்தின கொடூரமான நரகத்தை நான் பார்த்தேன். அதுதான் என்னை மாத்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியே போய் உங்களால் என் மேலே குற்றம் சுமத்த முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை பண்ணல, ராஜ துரோகமும் செய்யல. அதெல்லாம் பண்ணது இங்க உள்ள லோக்கல் துரோகிகளான இவன மாதிரி ஆளுங்க. ஆனா நீங்க தானே செய்ய சொன்னீங்க, பணம் வேற கொடுத்தீங்க, ஜெயச்சந்திரனை கொலை பண்ண சொன்னீங்க, சேவ் கம்யூனிஸ்ட் பாரம் அச்சடிக்க சொன்னீங்க, நோட்டீஸ் ஓட்ட சொன்னீங்க. என்ன ராதல் கேஸ் பண்ண மேயர் ஆண்ட்ரோ எங்க உண்மையை சொல்லிடுவானு பயந்து போய் அவனை அடைச்சு வச்சது நீங்க தானே? ஆண்ட்ரோ அடைச்சு வச்சிருக்கீங்களா? எங்க? உங்களையும் முதலமைச்சரையும் மற்ற தோழர்களையும் கொலை பண்றது அவங்க லட்சியம். தோழர்களே, அடிமட்ட வர்க்கத்தில் பிறந்ததினால் உயிரை துறந்துவிட்ட சிகாகோ மக்களின் நினைவு கூறும் இந்த மேனாளில் நாம் பல விஷயங்களை நினைவு கூர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை, இதையெல்லாம் கடைபிடித்த நமது தேச தலைவர்கள் நமக்காக உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துள்ளார்கள். முக்கியமாக அமைதி பூங்காவான நமது தேசத்தை சின்ன பின்னமாக்கும் தீவிரவாதத்தை நாம் எதிர்க்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்.
கள்ளக்கடத்தல்காரர்கள், இவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாபியா கும்பல்கள், பயங்கரவாதிகள், இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். தீய சக்திகளை நம் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். உங்களுக்கு துணையாக என்றென்றும் நான் இருப்பேன். அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் முன்பு பேசுவார். தோழர்களே, தீவிரவாதமும் பயங்கரவாதமும் கொடிக்கட்டி பறக்கும் இந்த காலத்தில் நாம் மிகவும் கவனத்துடன் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருமித்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரும் கிட்ட வராது. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. அங்கேயே நில்லு. இல்லனா என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? பண்றான். ஒரு சிவதாச கொண்டுட்டா உன்னால ஜெயிக்க முடியாது. நான் செத்துட்டா என்ன மாதிரி 1000 பேர் பிறப்பாங்க. வெளிநாட்டோட ஏஜெண்டா, இனிமே இந்த நாட்டுல உன்னால கொலை கொள்ளலாம் செய்ய முடியாது. மக்களோட ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து உருவாக்குன ஒரு பெரிய இயக்கத்தை உன் துப்பாக்கில இருந்து வர ஒரு தோட்டாவால அழிக்க முடியாது. களிமண்ணால இல்ல, கருங்கல்லால கட்டப்பட்ட பெரிய இயக்கண்டா இது. சாதாரண சிமெண்ட்ல இது கட்டல, மக்களோட உழைப்புல கட்டப்பட்ட இயக்கண்டா. மக்களோட உழைப்புலயும் சக்தியிலயும் உருவாக்கப்பட்ட இந்த செங்கொடிய உன்னால சாதாரணமா அழிக்க முடியாது. ஒன்னா இருக்கணும். நம்ம இயக்கத்தை வளர்க்க இந்த செங்கொடியை உயர்த்தி பிடிக்கணும்.